இறங்க வேண்டும் அப்பா இங்க வந்திருக்கிற எல்லா வாலிபர்கள் எல்லா விசுவாசிகள் எல்லா ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு நெருப்பாய் மாற வேண்டும் ஆண்டவரே சாதாரணமாய் ஒன்றையும் செய்யக்கூடாது ஆண்டவரே உங்களுடைய தோற்றங்கள் எங்களுடைய பார்வை எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய நடை ஆண்டவரே பரிசுத்தமாய் ராஜரீகமாய் நெருப்பாய் இருக்க ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தவே நீர் அசைவாட வேண்டும் ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய நெருப்பை மற்றவர்கள் காண வேண்டும் ஆண்டவரே இயேசுவே ஸ்கூலில் படிக்கிறவர்கள் கல்லூரியில் படிக்கிறவர்கள் எங்களுடைய டீச்சர்ஸ் அதை காண வேண்டும் ஆண்டவரே இயேசுவே ஜீவனுள்ள தேவன் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்று மற்றவர்கள் காண முடியாது எங்களை நெருப்பாய் மாற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே அப்பா நெருப்பை தார் நீர் கிருபை தரவேன் அக்னி அபிஷேகத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே தெய்வமே அப்படி நெருப்பு எங்களுக்குள் காணப்பட முடியாது நீர் உதவி செய்வேன் தெய்வமே நீ நடத்தவேன் சுத்திகரிப்பிரே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே உரபக்க ஷபக்க திடக்கரபங்க ரபானியான மந்துடா Thank you, Lord. Set me on fire. Set us on fire. Jesus, yes, we. Stotra, 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 stotra. Thank you, Jesus. Akkuni mayamana vartegale tharu. Akkuni mayamana parve tharu mandavar, yes, we. Thank you, Jesus. Thank you. Ivame, stotra, yes, we. Stotra, yes, we. Stotra. Stotra, stotra, stotra. நம்முடைய பார்வையில் நெருப்பு இருக்க வேண்டும் நாம் போடுகிற வஸ்திரத்தில் நெருப்பு இருக்க வேண்டும் நம்முடைய நடையில் நெருப்பு இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகளில் நெருப்பு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நெருப்புள்ளவர்களாய் மாறுவோம் என்றால் நம்மை அணுக வருகிறவர்கள் பாவிகளாய் இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள் ஆக அப்படிப்பட்ட அவர்களுடைய அசுத்தம் நம்மை தொடக்கூடாது நம்முடைய பரிசுத்தம் அவர்களை தொட வேண்டும் Amen. Thank you, Jesus. பரிசுத்த பவுல் ஒரு கொள்ளை நோய் என்று சத்துருக்களால் அழைக்கப்பட்டார் இந்த கொள்ளை நோய் என்று சொல்லி அவரை அக்யூஸ் பண்ணுகிறார் ஏன் தெரியுமா கொள்ளை நோய் எங்கே போனாலும் இவரால் கிறிஸ்தவ மார்க்கம் பரவி கொண்டிருக்கிறது எங்கே போனாலும் இவரால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எங்கே போனாலும் ஜனங்கள் அபிஷேகத்தை பெறுகிறார்கள் இதே வார்த்தை நம்மை பற்றி சொல்லப்பட வேண்டும் எங்கே போனாலும் இவர் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் எங்கே போனாலும் ஜனங்கள் ஜெப குழுக்கள் ஆரம்பிக்கப்படுகிறது எங்கே போனாலும் பாவிகள் பரிசுத்தம் அடைகிறார்கள் உன்னை உருவாக்கி ஸ்திரமாக்கி நெருப்பாக்கி நான் உன்னை என்னோடு சேர்த்திடுவே உன்னை உருவாக்கி ஸ்திரமாக்கி நெருப்பாக்கி நான் உன்னை என்னோடு சேர்த்திடுவே யாக்கோபே உன் கண்ணீரை கண்டே கண்ணீரே உன் சிறுவாக்கை மாற்ற யாக்கோபே கண்ணீரை கண்டே பன்னீரை ஒரு சிறுமாக்கை மாற்ற உன்னை உருவாக்கி சிறமாக்கி நெருப்பாக்கினா உன்னை என்னோடு சேர்த்திடுவே உன்னை உருவாக்கி சிறமாக்கி நெருப்பாக்கினா உன்னை என்னோடு சேர்த்திடுவே உன்னை உன்னை உருவாக்கி சிறமாக்கி நெருப்பாக்கினா உன்னை என்னோடு சேர்த்திடுவே உன்னை உருவாக்கி சிறமாக்கி நெருப்பாக்கினா உன்னை என்னோடு சேர்த்திடுவே உன்னை உருவாக்கி சிறமாக்கி நெருப்பாக்கினா உன்னை என்னோடு சேர்த்திடுவே உன்னை உருவாக்கி சிறமாக்கி நெருப்பாக்கினா உன்னை உன்னை உருவாக்கி சிரமாக்கி நெருப்பாக்கினா உன்னை என்னோடு சேர்த்திடுவே உன்னை உருவாக்கி சிரமாக்கி நெருப்பாக்கினா உன்னை என்னோடு சேர்த்திடுவே
Shabakalabati Nakalabati Bagabara Kabada Duda Sinkara Kabara. நாம் இடறலுக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. சிலருக்கு மற்றவர்கள் அபிஷேகத்தை நிரம்புறது பார்த்தா பிடிக்காது, அசட்டை பண்ணுவாங்க. நீங்கள் ஃபயர் இல்லை, நீங்கள் ஃபயர் என்ஜின், தீ அணைக்கிறவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்சால் அபிஷேகத்தில் நிரம்புங்க, இல்லைன்னா தாழ்த்தி அந்த அபிஷேகத்துக்காக கேளுங்க, ஆண்டவர் தருவார். அதனால் நாம் எல்லாரும் ஸ்திரமாகணும், நெருப்பாய் மாறணும். அது வெறும் அசைவில் அல்ல, அது ஜீவியமாக மாறணும், அது ஊழியமாய் மாறணும், அது இயேசுவின் மேல் அன்பு நெருப்பான அன்பாய் மாற வேணும். இந்த ஜுவாலையை அவிக்க முடியாது, திரளான தண்ணீர்கள் இந்த ஜுவாலையை அவிக்க முடியாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை அந்நிய அன்புகள் வந்தாலும், எத்தனை மனுஷர்கள் வந்தாலும் இந்த நெருப்பை அணைக்க முடியாது. நீ என் கிட்ட வந்தால் என் நெருப்பு உன்னை தொடும். இப்பொழுது இரண்டு காரியங்களுக்காக ஜெபிக்க போர், ஒன்றுக்கு பின் ஒன்று. ஒரு வசனத்தை வாசிப்போம், மத்தேயு 9:37. மத்தேயு 9:37. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இது இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி. அதான் ஃபர்ஸ்ட் ஜப குறிப்பு. அன்னை அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, தாகமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அந்த மார்க்கம் தெரியல. ஆனா உள்ளத்துல ஏதோ ஒரு ஒரு வெளிச்சம், ஒரு ஒரு நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. அது இயேசுவை சந்திச்சா அது தீ பிடிச்சிடும். அதுக்காக வெயிட் பண்றாங்க. அதனால முதலாவது நாம் ஜெபிப்போம். எத்தனையோ இந்த இருள் இந்த பூமியை மூடிக்கொண்டே இருக்கிறது, ரட்சிப்பின் வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவிலும் ரட்சிப்பினுடைய வாசல், கிருபை வாசல் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில இடங்களில் பிரசங்கம் பண்ண முடியாது, சில இடங்களில் கன்வென்ஷன் நடத்த முடியாது. இந்த எப்போ துபாய் கன்வென்ஷன்? இந்த வாரம், நெக்ஸ்ட் வீக், 7th. இன்னும் பர்மிஷன் கிடைக்கலையா துபாய் கன்வென்ஷன்? இதுவரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் நடக்காத காரியம். ஆனால் அந்த ஏரி அந்த அந்த துபாயில் எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கிறான், தாகமாக இருக்கிறான். அவங்ககிட்ட யாரும் நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீங்கள் வேணால் கன்வென்ஷன் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே ஆராதிச்சுக்கோங்க, வெளியே யாரும் கூப்பிடக்கூடாது. அப்படி தான் ரூல்ஸ். சில நாடுகளில், சில முஸ்லீம் நாடுகளில் கன்வென்ஷன் வச்சா நோட்டீஸில் அடிக்கணும், ஃபார் நான் முஸ்லிம்ஸ் ஒன்லி, முஸ்லீம் மதார்களுக்கு மட்டும். அப்படி ரட்சிப்பின் மார்க்கத்தை தடை பண்ணுறாங்க. அப்படியும் நிறைய பேர் ரட்சிக்க, இப்போ நமக்குள்ளே கூட்டம் வைக்க முடியாதபடிக்கு தடை வந்துருச்சு. அதனால ரட்சிப்பின் வாய்ப்புகள் பெருகணும். நம்முடைய கன்வென்ஷன் சாப்பிடுகிற கன்வென்ஷனாக இருக்கக்கூடாது, ஆத்துமாக்களை இழுக்கிற கன்வென்ஷனாக மாற வேண்டும். ஒரு கன்வென்ஷனில் குறைந்தபட்சம் 1000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் அது கன்வென்ஷன், இல்லை என்றால் அது சர்க்கஸ் தான். அதனால நம்முடைய சீரையிருப்பை கர்த்தர் மாற்ற வேண்டும். முழு உலகத்தில், இந்தியாவிலும் சைனாவிலும் அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் விழுந்து போன உலகத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். மறைந்திருக்கிற எத்தனையோ தாகமுள்ள, இயேசுக்காய் ஏங்குகிற, ரட்சிப்புக்காய் காத்திருக்கிற ஆத்துமக்கள் உண்டு. ஆனால் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. சீக்கிரமாக ஒரு சந்திப்பு உண்டாக வேண்டும். ஆண்டவர் அநேக ஆட்களை எழுப்பி இன்றைக்கு ரட்சிப்பில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற உண்மை உள்ள தெய்வ பக்தி உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் சீக்கிரமாய் ரட்சிக்க வேண்டும். அதற்காக நாம் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா, நீ விரங்கும் நிராசிர்வதிக்கவே, உமை அறியாமல் எத்தனையோ ஜனம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே,
பிரேசில் நாட்டில் நிறைய பெந்தகோஸ்து, ஆனால் அந்த சபைகளும் கெட்டு போகுது, பின்மாற்றத்துக்குள்ளே போகிறான்.
இந்த பிரேசில் நாட்டில் டிஎம்டி சர்ச் அப்படின்னு சில சர்ச்சஸ் இருக்கு. டிஎம்டி டிஎம்டின்னு என்ன தெரியுமா? ஒரு போதை பொருள். அது சண்டே சர்வீஸுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆராதிப்பாங்க ஆண்டவர். யோசிச்சுப்பார். அப்போ அவங்களுக்கு தரிசனம் கிடைக்குமா? என்ன தரிசனம்? பிசாசு தான் வரும். அப்போ இப்படிப்பட்ட இருளுக்குள் மூழ்கி இருக்கிறதான தேசங்கள் உண்டு. அதுலேயும் பெந்தேகோஸ்து ஆனால் அந்த பெந்தேகோஸ்து பார்த்தா தப்பு தப்பான ஃபயராக மாறுது சில நேரத்தில். அதனால் தென் அமெரிக்காவை கர்த்தர் சந்தித்து ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தது ஆப்பிரிக்கா கண்டத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆப்பிரிக்காவில் நிறைய பில்லி சூன்யம் இருக்கும், நிறைய மந்திர சக்திகள் கிரியை செய்யும். அது ஒரு டார்க் கான்டினென்ட் என்று சொல்லுவாங்க. அதற்கு ஒரு காரணமே இதுதான். செழிப்பு இல்லை, முன்னேற்றம் இல்லை, பயங்கர வியாதிகள், பில்லி சூன்யம். இந்த இடத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாலாவது, நாம் இருக்கிற கண்டம் ஆசியா கண்டம். இந்த ஆசியா கண்டம் தான் பெரிய கண்டம். இதை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். எல்லா நாடுகளில் துணியோ ஜனங்கள் இருளை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார். இந்தியாவை இருள் மூடிக்கொண்டு இருக்கிறது, ரஷ்யாவை கம்யூனிசம் என்கிற இருள் மூடிக்கொண்டிருக்கிறது, சைனாவையும் கம்யூனிசம் மூடிக்கொண்டு இருக்கிறது, எத்தனையோ நாடுகள் வளைகுடா பகுதியில் இஸ்லாம் என்கிற இருள் மூடிக்கொண்டு இருக்கிறது. ஜனங்களுக்குடைய ரட்சிப்பின் வாய்ப்பு குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய இயேசு, நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரர் வரும் மட்டும் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆக எல்லா இருள் இயேசுடைய வருகைக்கு முன்பாக கவிழ்க்கப்பட வேண்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்கிறதான அந்த வார்த்தை இந்த நாடுகளில் ஆசியா கண்டத்தில் நிறைவேற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்தபடியாக ஐரோப்பா கண்டம், யூரோப். இதுவும் பயங்கரமான அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிற இடம். இங்கேதான் அந்தி கிறிஸ்து எழும்பக்கூடிய ஒரு இடம் அது. அதனால ஆண்டவர் இந்த இடத்தை, இந்த இடத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அக்கிரமத்தின் ரகசியம் சொல்லும்போது மிஸ்ட்ரி ஆஃப் லாலெஸ்னஸ் ஒரு வியாக்கியானம், நியாயப்பிரமாணம், பிரமாணம் இல்லாத ஒரு ரகசியம் அது. என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாமே ஓகே, எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. துன்மார்க்கமான நாடுகள் இதில், இந்த நாடுகளில் கூட இல்லுமை நாட்டி நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தர் அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த தேசம், இந்த தேசங்கள் பிடிபடுவதற்கு முன்பாக அநேகரை இயேசு ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா சோத்ரா சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா சோத்ரா சோத்ரம். கடைசியாக ஆஸ்திரேலியா, அதோடு சம்பந்தப்பட்ட சில தீவுகள் இருக்கு, நியூசிலாந்து இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து ஓஷியானியா என்று சொல்லுகிறார்கள். இந்த கண்டத்தை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். இங்கெல்லாம் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கேளிக்கைகளுக்கு பின்னாடி தான் போகிறாங்க.
கர்த்தர் இங்கே உதிக்க வேண்டும். அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு நாடு இருக்கு, அது மேப்பில் இல்லை, அது இங்கே இருக்கு பாரு, வெள்ளை வெள்ளை, அது 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 இன்னொரு கண்டம், இது பேர் அண்டார்டிகா. இந்த அண்டார்டிகா அது ஃபுல்லாக ஐஸுனால மூடியிருக்கு, அங்கே ஆட்கள் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாடும் அங்கே பங்கு போட்டு இது எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அந்த அந்த அண்டார்டிகாவை பிரித்து வச்சுருக்குறாங்க. ஐஸ் கட்டி உள்ள இடம், தங்குவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் அங்கே சில ரகசியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய, அதாவது அந்த அண்டார்டிகா என்று சொல்வது ஆசியாவை விட பெரிய கண்டம் அது, ஆட்கள் இல்லாத கண்டம். ஆனால் ஆசியாவை விட பெரிய கண்டம் அது, எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தூரம். அதில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டைக்குள்ளே போனால் என்னமெல்லாம் பெய்த்தனமான ரகசியங்கள் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு சிலருக்கு தான் தெரியும், அது மறைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அதுலேருந்து தான் இந்த ஃப்ரம் தி சில தீய சக்திகள் எழும்ப போதான் பூமியிலிருந்து, அந்த ஓட்டையிலிருந்து. அப்போ அவங்களோட தொடர்பு வச்சிருக்கிறாங்க சிலர், அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையோ தப்போ, அதனால் அந்த அண்டார்டிகா தீவும் கர்த்தருக்கு சொந்தமானவர். அங்கே சில ஜனங்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள், ஊர் ஊர் விட்டு ஊருக்கு வந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதனால் அங்கு உள்ள ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தை தடை செய்கிறவர் தடை செய்ய வேண்டும்னா இயேசுடைய வருகைக்கு வரைக்கும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பைபிளே எழுதியாச்சு, அதை நம்ம மாற்ற முடியாது. இயேசுடைய வருகை வரைக்கும் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் ஜெயம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த அதே வசனத்தினுடைய ஒரு ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு, வேலை ஆட்களோ குறைவு. அப்போ இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது அந்த வசனத்தை வாசி 38 அடுத்த வசனம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரே நமக்கு ஒரு ஜப பாயிண்ட் தந்திருக்கிறார், அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அவரே ஒரு ஜப குறிப்பு சொல்கிறார். என்ன ஜப குறிப்பு? நிறைய பேர் ரட்சிக்கப்படுது, நம்ம இப்போ கை வச்சு ஜபம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ணோம், ஆனால் அங்கே போய் ஒருத்தர் சத்தியம் சொல்லணும் இல்லை, அது யார் சொல்கிறது? நம்ம வந்து படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போவோம், வேலை செய்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போவோம், நம்ம வந்து அதுக்கெல்லாம் போவோம். ஆத்மா பாரத்தோடு இருண்ட கண்டங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் எழும்ப வேண்டும். அதனால ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால ரெண்டு காரியங்களுக்கு சேர்த்து ஜெபிக்க போறோம். ஒன்று, இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆத்மா பாரம் வேண்டும். நம்ம ஃப்ரெண்டை பார்க்கும்போது அதை ஃப்ரெண்டாக பார்க்கக்கூடாது, அழிஞ்சு போற ஒரு ஆத்மா, ஐயோ நரகத்துக்கு போறானே போறாளே இயேசு பற்றி சொல்ல வேண்டும், அந்த ஒரு பாரத்தை தரணும் முதலாவது. இரண்டாவது, அறுப்புக்கு எஜமானை பார்த்து நாம் ஜெபிக்கணும். எதற்கு? வேலை ஆட்களை அனுப்ப முடியாது. அதன் அர்த்தம், நிறைய பேர் இந்த முழு நேர சுவிசேஷ ஊழியத்தை செய்ய, மிஷினரி ஊழியத்தை செய்ய, முழு நேர மெல்கிசதேக்கின் முறைமையில் ஊழியத்தை செய்யவும் ஆட்கள் வேண்டும் என்று ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல, இப்போ நம்முடைய இரும்புலூர் சென்டரில் பாரு, நிறைய இடத்துல ஊழியக்காரங்க இல்லை. மறைமலை நகரில் ஊழியம் நடக்குது, ஊழியக்காரர் இல்லை. முகலைவாக்கத்தில் ஊழியம் நடக்குது, ஊழியக்காரர்கள் இல்லை. எத்தனையோ மற்ற இடங்களில் இருக்கும், எத்தனையோ இடங்கள் சண்டே சண்டே டபுள் சர்வீஸ் நடத்துகிறாங்க சில பிரதர்ஸ் எல்லாம், 8-10 ஒரு இடத்துல, அப்புறம் பாதியில் வந்து நம்ம சர்வீஸில் கலந்து கொள்கிறோம். ஏ, வேலையாட்கள் குறைவு, ஊழியக்காரர்கள் இல்லை, யாருமே வரமாட்டேங்கிறோம். அதனால் வேலை பெருகிட்டே போது ஊழியக்காரோட எண்ணிக்கை அப்படியே இருக்கு, ஒவ்வொரு வருஷம் அதே நம்பர் தான் வரா, அது மாற வேண்டும். அதனால் நம்ம எல்லோரும் மூக்கமாக ஜெபிப்போம். அழைப்பு பெற்றவர்கள் கர்த்தரண்டை வர வேண்டும். மிஷினரி ஊழியத்தை செய்ய முடியாது, அநேகர் அவருடைய சொந்த நாடுகளை விட்டு அவர்கள் தியாகம் பண்ணி
அந்த இருண்ட கண்டங்களுக்குள் போய் இயேசுவை பற்றி சொல்ல தைரியம் பெறவன், தரிசனம் பெறவன், அந்த பாரத்தை கர்த்தர் கொடுக்கவன். அதனால ஒரு 2-3 நிமிடம் நம்ம எல்லாரும் ஊக்கமா ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் தற்பொழிவை தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், பிளஸ் டூ எக்ஸாம் நல்லா செய்யணும், நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும், நல்ல வேலை செய்யணும், இது அதாவது இப்படி செஞ்சு அது பைபிளில் சொல்லு, இது தனித்து இருக்கும். ஏன்னா இது சாகலை, இது சுயநலத்தை தேடுகிறதான ஒரு விதை, அது அது தனித்திருக்கும். நோ யூஸ், எல்லாம் வேஸ்ட்டு. நீங்களே யோசிச்சுப்பார், எத்தனை வருஷம் படிச்சுட்டு எத்தனை வருஷம் அந்த படிப்பை யூஸ் பண்ண போறீங்க, எத்தனை வருஷம் பணம் சம்பாதிக்க போறீங்க, பணத்தையும் படிப்பையும் வேலையும் உயர்வையும் காரையும் வீட்டையும் சொத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நிர்வாணமாக தான் போகிறோம். நித்தியத்துக்குள்ள போகும்போது எங்கே போக போகிறோம்? இதன் மேல் அன்பு வச்சு நாட்டம் வச்சு நம்ம இருந்துட்டோம், இப்போ போகும்போது எங்கே போக போகிறோம்? நீங்கள் எல்லா மனுஷர்களை பார்க்கலும் பரிதபிக்கக்கூடியவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இதற்காக நாட்டம் வைத்து ஜெபிக்கிறவர்கள். அதனால நாம் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிப்போம். தேவன் நம்ம எல்லாருக்கும் அந்த தியாக மனசை தரணும். பஸ்ஸில் போகும்போது ஏசப்பா இந்த பஸ்ஸில் இருக்கிற ரட்சியும் ஆண்டவர் இருக்கிற எல்லாரையும் ரட்சியும், ட்ரெயினில் போகும்போது ட்ரெயினில் இருக்கிறவர்களே ரட்சியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஏக்கம் வரணும். சிலர்கிட்ட போய் பேசணும், ஏவுதல் தருவார் போய் பேசணும், ஜீசஸ் லவ்ஸ் யூ அந்த ஒரு வார்த்தையை சொல்லணும். அப்புறம் அவங்க திருப்பி கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க, அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போது தேவன் நம்ம எல்லாருக்கும் அந்த ஆத்மா பாரத்தை தர வேண்டும். ஆத்மாக்கள் இந்த கடைசி நாட்களில் ஆதாயப்படுத்தக்கூடியதான் அந்த பணியை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். முழு ஊழிய நேர ஊழியத்தை செய்யும்படியாக வைராக்கியமுள்ள ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதற்காக வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இறங்க வேண்டும், ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா, இந்த கடைசி காலத்தில் எத்தனையோ ஜனங்கள் தற்பொழிவை தேடிக்கொண்டு ஆண்டவரே உம்மை மறுதளித்து ஜீவிக்கிறார்கள் அப்பா. உமக்காக ஜீவனை ஊற்றக்கூடிய அநேகரை நீர் எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. அந்த அழைப்பின் சத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் நிரம்பி, உம்முடைய அன்பினால் நிரம்பி ஜீவிக்கக்கூடியவர்களை நீர் எழுப்பும் ஆண்டவரே அப்பா. இந்த ஊழியத்தை செய்யும்படி அநேகரை நீர் எழுப்பவே தேவமே, எங்களுக்குள்ள அந்த தீபம் அணையக்கூடாது ஆண்டவரே. எங்களை பலப்பு சுத்திகரியும் ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்க வேண்டும் அந்த கட்டளை எங்களுக்கு உண்டாக முடியாக, அதற்கேற்ற பாரத்தை தாரும் இயேசுவே. Thank you Jesus. நீர் கிருபை தரவேன், கேடைகளுடைய ஜபத்தை கேளும் ஆண்டவரே, எங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிப்பீர் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் தெய்வமே. ஆத்தும பாரத்தை தார், அழிந்து போகிறார்கள் என்று உணர அந்த பாரத்தை தரவேன். எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, ஆத்தும பாரத்துள்ள ஊழியக்காரர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா என்னை மாற்று, இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நீர் நடத்த வேண்டும் ஆண்டவரே. நேர்களுக்கு ஜபத்தை கேட்டு நீர் இறங்க வேண்டும். அநேக ஜாதிகளுக்கு சென்று அவர்களை கர்த்தரனை திருப்பக்கூடியவர்களை எழுப்பும் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம், தேவனே ஸ்தோத்திரம், தேவனே ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நீர் காப்பாற்றுவேன். Thank you Jesus. We praise you. ஊழியக்காரர்களாகிய நாங்க கூட ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ள லாக் ஆகிடக்கூடாது. எங்களுக்கும் அந்த ஆத்மா வர வேணும். நாங்கள் வந்து சில கடமைகளை செஞ்சுட்டு அதில் திருப்தி ஆகிடக்கூடாது. ஆத்மா பாரத்தோடு எதை செய்தாலும் அந்த ஆத்மா பாரம் வேண்டும். யோனாவின் புஸ்தகத்தினுடைய போதனை அதுதான். யோனாவே நீ பெரிய வீரனை போல தீர்க்க தரிசனம் சொன்னாய், அந்த ஊரில் 120,000 பேர் அழிஞ்சு போப்பாராங்க, அதை பற்றி உனக்கு பாரம் இருக்கா? நீ அவங்க சாகணும், என்னுடைய சுயமரியாதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆமணுக்கு செடி கடியில் உட்கார்ந்து நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறிய அப்படின்னு ஆண்டவர் வந்து கேள்வி கேட்குறார். அதுபோல நாம் மாறக்கூடாது. கடமைக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஆத்ம பாரத்தோடு நம்முடைய கிளாஸில் எத்தனை பேர் சாக போகிறாங்க, நரகத்து போகிறாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல எத்தனை பேர் நரகத்து போகிறாங்க. ஆண்டவர் இந்த ஏவுதலில் தரணும், அந்த கிரீன் சிக்னலில் தரணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷர் ஆக்குங்கள். அந்த அழைப்பின்படி, அந்த பாரத்தின்படி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடியதான அந்த ஆத்மா பாரத்தை கர்த்தர் நாம் எல்லாருக்கும் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துரமங்கனகதிதமங்கரமனதுரே ஸ்தோத்திரம் 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 Thank you Lord, we thank you Jesus. அடுத்தபடியாக முழு நேர ஊழியத்தை செய்யும்படியாக மிஷினரி ஊழியங்களை உலகம் எங்கும் செய்யும்படியாக அநேக ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்ப வேண்டும். பாரமுள்ள ஊழிய ஆத்மா பாரமுள்ள ஊழியக்காரர் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில ஆத்தும பாரம் உள்ளவர்கள் மத்தியில எடுத்தோடனே சக்சஸ் வராது. எந்த மிஷினரியுடைய சரித்திரத்தை பார்த்தா ஆரம்பத்துல பயங்கர தோல்விகள் தான் நடக்கும். வில்லியம் கேரி இங்கிலாந்திலிருந்து கல்கத்தாவுக்கு வந்தார் ஊழியம் செய்யறதுக்கு தான். அழைப்பு பயங்கர பாரம், இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவுக்கு போகணும். வந்தார் அவர் மனைவி பிள்ளைங்க. இதுக்கு முதல் எதிரி யாத்திரையுமே மனைவி தான். சும்மா அழைப்பழைப்புன்னு சொல்லிட்டு இப்படி அந்த ஒரு செழிப்பில்லாத ஒரு உலகத்துக்கு போறிய நீ, எங்களை எப்படி நீ காப்பாற்றுவேன், இல்லை இல்லை ஆண்டு நடத்துவார். போனாங்க. போன உடனே எங்கே போனோன்னு எங்களுக்கு தெரியல. பெரிய போராட்டம், ஒரு அதாவது ஒரு ஃபினிஷ் இல்லாத ஒரு வீட்டில் தங்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள். சரியான ஆகாரம் இல்லை, டெய்லி சண்டை தான் மனைவி கூட. நான் அப்போவே சொன்னேன் வேண்டான்னு, இது இதுதான் அழைப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு மனுஷன் வந்தார், ஒரு வீடு பார்த்துருக்கேன், ஒரு நல்ல வீடு, உங்களை கூப்பிடுறாங்க, அந்த இடத்துக்கு போய் இந்த சொல்லி அட்ரஸ் எல்லாம் கூட்டு, அங்கே போய் கேளுங்க, உங்களுக்கு ரெடியாக இருக்கு. இவங்க உடனே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு. போ அந்த ஓனர்கிட்ட இந்த வீட்டு நீ எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு. நான் ஒன்றும் சொல்லியே, நான் எப்போ சொன்னேன். அப்புறம் மனைவி தேவையா உனக்கு, ரெடியாக இருக்கிறாங்க அடுத்த கமெண்ட் அடிக்கிறதுக்கு, தேவையா உனக்கு, அப்போவே சொன்னேன் பர வேண்டான்னு. அப்புறம் கிளம்பிட்டாங்க. கிளம்புனா அந்த ஓனர், சரி சரி ஒரு ரூம் இருக்குது வேணாம் தங்கிக்கோங்க. அங்கே அவருடைய ஒரு பிள்ளை செத்து போச்சு. திருப்பியும் சண்டை மண், இதுக்கு தான் இதுதான் ஊழியம்மா, இதான் அழைப்பா. 6 வருஷம் ஊழியம் செஞ்சார், ஒரு ஆத்மாவும் ரசிக்கப்படல, ஒரு ஆத்மா கூட கிடைக்கும். 7 வருஷம் ஊழியம் பண்ணி ஒரே ஒரு பெங்காலியால் ஞானஸ்நானம் எடுத்து. அப்போ இதுக்கு தான் நான் வந்தேன் ஆண்டவர் அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னா, பெங்காலி பாஷை ஈஸியா படிச்சிட்டார் அவருக்கு. திடீர்னு பாஷைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு, இங்கிலாந்துல ஒரே ஒரு பாஷை இங்கிலீஷ், ஆனா இந்தியாவில் நிறைய பாஷை இருக்கு. இங்க வந்தோன்னு சீக்கிரம் சீக்கிரம் படிச்சிட்டார். நீங்க நம்ப மாட்டீங்க, அகராதிகளை இந்தியா அகராதியை 5 பாஷை அகராதி யோதா எழுதினார் வெள்ளக்காரர். 27 பாஷையில பைபிளினுடைய பகுதிகளை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். 27 பாஷைகள் பைபிளுடைய பகுதிகள், நியூ டெஸ்டமெண்டுடைய பகுதி. ஒரு காலேஜ் திறந்தார், 100 ஸ்கூல் திறந்தார், ஒரு நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணார் ஆஃபீஸ். யோசிப்பார். அப்போ ஆரம்பம் எவ்வளவு பரிதாபமா இருந்தது, ஃபெயிலியரா இருந்தது, ஆனா முடிவு பயங்கரமா இருந்துருச்சு. கல்கட்டாவில் சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் இருந்தது, உங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. புருஷன் இறந்தா மனைவியும் உள்ள போட்டு எரிச்சிருவாங்க, அதை ஒழிச்சவர் இவரும் இன்னொருத்தர் தான். அப்போ அப்படியெல்லாம் எவ்வளவு உதவியா இருந்தார் இந்தியாவுக்கு. அப்போ அது போல ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் இருக்கும், ஆனால் நாம் தாங்கினால், நாம் ஸ்தோத்திரம் பண்ணினால், நாம் ஜெபித்தால் இப்படிப்பட்ட மிஷினரிமார் பல எதிர்ப்புகள் மத்தியில் அவர்கள் அந்த தேசங்களுக்கு போய் வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு விடாமுயற்சி வேண்டும். பல எதிர்ப்புகள் மத்தியில் சோர்ந்து போய் திரும்பி வராமல் இந்த மிஷினரிமாரே ஊழியக்காரர்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கலுக்கு கட்டளையதா, பூமி அகிலமும் சாட்சியாகவே
கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிற எல்லா வாலிபர்களை கர்த்தர் சந்தித்து எல்லாரும் நெருப்பாய் மாற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது நம்முடைய சில நேரம் கொஞ்ச நேரம் கழித்து தேவனுடைய வசனத்தை கேட்போம். அதற்கு முன்பாக ஒன்று ரெண்டு குறிப்புகளை சொல்கிறேன். நம்முடைய வாலிபர் முகாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதை ஒரு காரணமாக வைத்து தான் இந்த இரவு ஜபத்தை வைத்திருக்கிறோம். வாலிப முகாமுடைய தலைப்பு என்ன? பரம அழைப்பு. பரம அழைப்புன்னு சொன்னோடனே இது ஊழியத்துக்கு அழைப்பு இல்லை, இது எல்லா வாலிபர்களும் அழைக்கப்பட்டவங்க தான். விசுவாசிகளாக இருக்கட்டும், வாலிபர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். முழு நேர ஊழியமும் விசுவாசியும் நம்ம எல்லாருக்கும்
இந்த பூமியில் செய்து முடிக்க வேண்டிய தேவனுடைய சித்தத்திற்குட்பட்ட வேலைகள் உண்டு. அதனால் அதை கண்டுபிடிக்கணும். அதனால் நம்முடைய வாலிபர் முகாமில் அதை நாம் கண்டுபிடிக்க, ஒவ்வொரு வாலிபன் என்னுடைய அழைப்பு என்ன அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குரிய ஒரு வெளிச்சத்தை வெளிச்சம் கிடைக்க வேண்டும். எனக்கு இந்த முழு நேர ஊழியம் என்று சொன்னாலே பிடிக்காது. இந்த ஊழியத்தை வெறுத்தேன், இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை நான் வெறுத்தேன். நான் இதை பார்த்தவங்களை பார்த்தாலே தூரம் போயிடுவேன். நான் ஃபெய்த்தோமுக்குள்ளே பழக்கம், வெளியில் ரோட்டில் யாராவது ஊழிக்காரம் பார்த்தா எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஏன்னா நான் ஒருவேளை அவங்க என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே நீ பெண்டிகாஸ்டா அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த பயத்தில் நான் ஒதுங்கிடுவேன். ஒரு நாள் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். பாஸ்கெட் பாலாக என்னமோ ஒரு மேட்ச் போயிட்டு திருப்பி வரும்போது ஃப்ரெண்டுடைய காரில் வந்துட்டு இருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிகரெட் வாங்குறதுக்காக இறங்கினாங்க ஒரு கடையில். அந்த காரில் நான் உட்காந்துட்ருக்கேன். அவங்க நான் சிகரெட் பிடிக்கல, ஆனால் காரில் உட்காந்துட்டு அவங்க சிகரெட் வாங்க போனால் அந்த கடையில் ஒரு ஊழியக்கார் நின்றுட்டுருக்கிறார். அதை பார்த்த உடனே ஃப்ரண்ட் சீட்டுக்கு பேக் சீட்டு இடையில குனிஞ்சிட்டேன். நான் பார்த்துருவார், ஏய் இன்னும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீ போகிற, நீ எல்லாம் சிகரெட் பிடிக்கிற பாய்ஸ்க்குள்ள உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டுற போகிறாங்கன்னு பயத்தில் குனிஞ்சிட்டேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே நான் அப்படியே தலை தூக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்தேன். கரெக்டாக காரில் பார்த்து பேசலான்னு சொல்லிட்டார் அவர். என்ன மாட்டிட்டேன் அப்போது. ஆனால் அப்போ ஆண்டவர் என்னை மாற்றிட்டார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர ஒன்று உதவி செய்த. அதனால் நீங்கள் வந்திருக்கிறவங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. எனக்கு ஒரு அழைப்பு இருந்தது போல். எப்படி பாரு, என்ன எதை வெறுத்தேனோ அதை போட வச்சுட்டார் ஆண்டவர். அதை பிடிக்க வச்சுட்டார் ஆண்டவர். இதை வெறுக்கும் பொழுதே ஒரு நாள் ஒரு டேரிங் மீட்டிங்கில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது நான் ஆண்டவர் உண்மையாக எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தீர்க்க தரிசனம் வரணும், நான் ஊழியத்துக்கு அழைப்பு விட்டணும் அப்படின்னு. அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பிரதர், என் மகனே நான் உன்னை சியோனுக்கு அழைக்கிறேன் அப்படின்னு. ஐயோ ஏன் இது சொன்னேன் தெரில அப்படின்னு. அப்போ ஆண்டவர் இப்படி கரெக்டாக பேச ஆரம்பித்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மைண்டை மாற்றி எனக்கு கொண்டு வந்துட்டார். அப்போ அதுபோல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதில் தான் உங்களுடைய முழு திருப்தி இருக்கும். உங்களுடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் தான் இருக்கும். எனக்கு இந்த ஊழியம் பிடிக்கலை, ஆனால் இப்போ பிடிக்க வச்சுட்டார், என்னுடைய திருப்தியே இதில் தான் இருக்கும். நான் ஒரு நாள் கூட ஊழியத்துக்கு வந்தேன் நான் வருத்தப்பட்டது இல்லை. என்னுடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லா விதமான பிரச்சனைகள் வந்திருக்கு, ஆனால் கர்த்தரன் இதுவரைக்கும் பாதுகாத்தார். நம்முடைய கண்களை மூடுவோம். நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், முழு நேர ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, ஆனால் ஒரு அழைப்பு உண்டு. ஆகையால் நீங்கள் எல்லாரும், நம்முடைய வாலிபர் முகாமுக்கு வருகிற எல்லா வாலிபர்களும் இந்த வருடத்தில் அவருடைய அழைப்பை புரிந்து கொள்ள, அதை நிறைவேற்ற கர்த்தர் கண்களை திறக்க வேண்டும். ஒரு ரெண்டு நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம், ஆனால் ஊக்கமாக ஜெபிப்போம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம், விழிப்போடு ஜெபிப்போம். நம்முடைய வாலிபர் முகாம் இன்னொரு சர்க்கஸாய் மாறிவிடக்கூடாது. பிசாசு சிரிக்கிற ஒரு முகமாய் மாறிவிடக்கூடாது. எல்லா வாலிபர்கள் வருகிறவர் எல்லாரும் அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அவர்களை தொட வேண்டும். இதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் என்று அவர்கள் உணர வேண்டும். அதற்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீர் சர்வ வல்லம் உள்ள தேவன் அப்பா, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எதற்காக நீர் அழைத்திருக்கிறீர் என்று புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படு, எங்களை காப்பா, சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லா வாலிபர்களுடைய அழைப்பை புரிந்து கொள்ள நீ நடத்த வேண்டும். ஆண்டவரே மகா பரிசுத்த தேவரே, நீர் அசுத்தத்திற்கு என்றால் பரிசுத்திற்கு என்று அழைத்திருக்கிறீர் அப்பா. அப்படி ஒரு திருப்பம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களோடு பேசுகிற தேவன். ஆண்டவரே இதை புரிந்து கொள்ள நீர் கிருபையை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே தெய்வமே அதை புரிந்து கொண்டதை நிறைவேற்ற நீர் எங்களை வழிநடத்த வேண்டும். ஆண்டவரே நாங்கள் யாரும் கைவிடப்படக்கூடாது, அந்த அழைப்பின் பாதை விட்டு வேற எங்கேயும் போய்விடக் கூடாது. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, எங்களை முன்குறித்த தேவனே, இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், தெய்வமே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம் இயேசுவே, தெய்வமே மெர்சி லார்ட். இங்க வந்தவர்களை பொறுப்படும், வரப்போகிற எல்லா வாலிபருடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நாம் முன் குறிக்கப்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் பிறப்பதற்கு முன்பாக நம்மை பற்றிய பிளான் பிறந்தது, தான் முன் குறிக்கப்பட்டவர்கள்.
ஃபர்ஸ்ட் நம்மை பற்றி ஒரு பிளான் உண்டாக்கிட்டார், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். ஆனால் 2 வயசுலேயே இயேசுவை பற்றிய திட்டம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி ஏறோது மூலமாக இயேசுவை அழிக்க பார்த்தான் பிசாசு. அதுபோல ஆண்டவர் நம்மை சில காரியங்களுக்காக பிறப்பித்திருக்கிறார், நம்ம இந்த பூமி கொண்டு வந்திருக்கிறார். நான் என்னுடைய சபைக்கு ஒரு சம்பவத்தை சொன்னேன், நீங்கள் யூத் கேம்பில் கூட அதை பற்றி அந்த நபரை பற்றி கேள்விப்படுவீங்க. அது அவர் வந்து அவர் பேர் ரவி சக்கரையாஸ், இப்போது எப்படியும் ஒரு 70 வயசு இருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் +2 படிக்கும்போது அந்த டைமில் 17 வயசு, அப்போது அவர் வந்து சூசைட் அட்டன் பண்ணார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் ஒரு பிராமின், அப்பா வந்து கேரளாவில் நம்பூதிரியாக இருந்தார், அம்மா வந்து மெட்ராஸ் சென்னை சேர்ந்தவங்க. அவர் சென்னையில் தான் புரசுவாக்கம் சைட்டில் தான் அவர் வளர்ந்தார், பிராமின் தான். அவன் ஃபேமிலியில் எல்லாம் பயங்கர ஞானிகள், எல்லாம் நல்ல ஞானிகள். ஆனால் இவர் மட்டும் மக்கா இருப்பார். அப்பா கடைசியில் சபிச்சிட்டார், உன்னாலே எங்கள் குடும்பமே ஒரு சாபத்துக்குள்ள போய், நீ வேஸ்ட், நீ எங்கள் குடும்பத்தில் அப்படி சொல்லி சபிச்சிட்டார். அவனுக்கும் தெரிஞ்சது நான் மக்கு தான், எனக்கு வாழ தெரியலன்னு சொல்லிட்டு +2 படிக்கிற டைமில், 17 வயசு +2 படித்தாரன்னு தெரியல, ஆனால் 17 வயசில் பாய்சன் குடிச்சிட்டார். பாய்சன் குடித்து பாடி அதை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாந்தி பண்ணிட்டார். வாந்தி பண்ணி பயங்கரமாக கத்த, என்ன பயங்கர வலி, கத்த ஆரம்பிச்சிட்டார். உடனே அவர் டாக்ஸி எடுத்து அவருடைய வேலைக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அடுத்தது கண்ணை திறந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அப்போ யோசிச்சார், எனக்கு வாழ தெரியலன்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ண, எனக்கு சாக கூட தெரியல பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த டைமில் ஒரு பாஸ்டர் பைபிளை பிடிச்சிட்டு உள்ளே வந்தார், பைபிளை கொடுத்தார். இவங்களுக்கு பைபிள் பார்த்தாலே கூச்சம், ஏன்னா பிராமின்ஸ் இவங்க, இவங்க பைபிளை தொட்டது இல்லைன்னா இதெல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு தயங்கிட்டான். அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா, பைபிளை ஓப்பன் பண்ணி இவரே படிக்க ஆரம்பிச்சார். 14:14 அப்படியே வாசிக்கிறார். வாசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தை, இந்த ரவி, அந்த அந்த வாலிபனுடைய பேர் ரவி, ரவி சக்கரையாஸ், அவர் அவர் வந்து அவருடைய உள்ளத்தில் போயிடுச்சு. அப்படி உடனே அவர் படுக்கையில் ஜெபிச்சு, ஆண்டவரே இது உண்மையாக இருக்கும் என்றால், நான் பிழைப்பேன் என்றால், நான் என்னுடைய லைஃபை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியம் பண்ணுறேன்னு சொன்னார். அன்னைக்கவருடைய லைஃப் மாறிடுச்சு. இன்னைக்கு 70 வயசு மனுஷன், 70 நாடுகளுக்கு போயிருக்கிறார். ஐநா சபையில் 3 முறை சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். பெரிய பெரிய ஆட்கள் யூனிவர்சிட்டிஸில் வாலிபர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். மக்கா இருந்தார், அப்பா சபிச்சவர், ஆனால் இப்போ டாக்டர் ரவி சக்கரையாசர், அதாவது பைபிள் ஃபுல்லாக அவர் படிச்சிருக்கிறார். ஒரு முறை நிறைய இப்போ நம்ம FAQ செஷனில் பதில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் பைபிள் சம்மந்தமாக இருக்கும், அங்கே கேட்குற கேள்விகள்லாம் பயங்கர ஞானமுள்ள கேள்வி, அந்த கேள்வியும் புரியாது, இவர் சொல்ல பதிலும் புரியாது, அந்த மாதிரி டீப்பாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பையன் ஒருத்தன் கேட்டான், நீங்கள் இப்படி க்வெஸ்சன் ஆன்சர்கள்லாம் நீ மேடையில் நின்று நீங்கள் எங்களை கேட்க வைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, தம்பி 25 வருஷமாக இந்த தொழில் தான் நான் இருக்கிறேன் நான், ஆனால் நீங்கள் ஏதாவது புதுசாக கேட்பீங்க எனக்கு சந்தேகம் அப்படின்னு. ஐயோன்னா ஒரு பதில் பாரு. அப்போது ஆண்டவர் அப்படி அவரை அழைத்தார். என்ன அவரை மாற்றினது என்ன, நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். சில நாட்கள் கழித்து ஒரு பாஸ்டர் அவரை பைபிள் படித்தார்ல ரூமுக்குள்ளே வந்து, அவர் வந்து இந்த ரவி கிட்ட சொன்னார், ரவி சில நேரத்தில் நான் நினைக்கிறேன் இந்த பைபிள் உங்கள் கையில் கொடுக்கறதுக்காகவே நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த ஒன்றுக்கு தான் நான் இந்த பூமியில் வந்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ பாருங்கள், அவங்க அவங்களுடைய அழைப்பு எதற்காக அந்த பூமியில் கொண்டு வந்து சொல்லிட்டு ஆண்டரை வெளிச்சத்தை கொடுக்குறார். அதுபோல் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும், எதற்காக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், எதற்காக நான் பிறந்தேன், தேவன் எனக்குள் செய்ய விரும்புகிற காரியம், என் மூலமாய் செய்ய விரும்புகிற காரியம் என்ன, இதை நாமும் எல்லா முகாமுக்கு வருகிற எல்லா வாலிபர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் தெய்வமே ஸ்தோத்திரம் Thank you Lord, we thank you Jesus, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise, we praise, we praise you Lord, Stotram. நாம் எல்லாரையும் மாற்றுகிற அந்த வாலிபர் முகாமில்
எல்லா வாலிபர்களை மாற்றுகிற ஒரு அக்னி அபிஷேகம் இறங்கணும். அதாவது எப்படி உணரணும்னு சொன்னா, நம்ம நைட் பிரேயர் வைக்கிறோம், யூத் கேம்ப் வைக்கிறோம், சில்ட்ரன்ஸ் கன்வென்ஷன் வைக்கிறோம், சம்மர் யூத் கேம்ப் வைக்கிறோம், இப்படி நம்முடைய சபைகளில் சில நேரத்தில் ஸ்பெஷல் யூத் மீட்டிங் வைக்கிறோம், இப்படி எத்தனையோ ஜபங்கள், எத்தனையோ கூட்டங்கள் வைக்கிறோம், இவெல்லாம் வச்சுட்டு உலகம் தான் ஜெயிக்குது, அது சரியில்லையே. அப்போ என்ன அர்த்தம்? தேவனிடத்துல தவறு இல்லை, நம்மிடத்துல சம்திங் ராங், நம்ம ஜெபிக்கிறதுல சம்திங் ராங். அதனால அந்த ஜெபமே ஜெயம் என்று சொல்றோன்னா ஜெபம் ஜெயிக்கிறது இல்லையே. இயேசுதான் ரட்சகர்னு சொல்றா, ரட்சிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. அது அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய பவர் இன்னும் போதாது, குறைவா இருக்கு. அதனால நம்முடைய யூத் கேம்ப்ல ஒரு அக்னி அபிஷேகத்தை கர்த்தர் நம் மத்தியில ஊற்றணும், நம்மை மாற்ற ஒரு அபிஷேகம். சிம்சோன் மேல் ஃபயர் இறங்கணும்னு அவன் வேறு மனுஷனாய் மாறினான் அப்படின்னு இருக்கு. அர்த்தம், அந்த அபிஷேகம் இறங்கின பிறகு நானா இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு அக்னி அபிஷேகம் இறங்க வேண்டும். அதனால நம்முடைய வாலிபர், நம்ம எல்லாரும் மறுபடியும் ஜெபிப்போம், நம்முடைய வாலிபர் முகாமுக்கு வரக்கூடியதான அந்த 15,000 16,000 பேர் தேவனுடைய வல்லமை பயங்கரமா இறங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும். சில வாலிபர்கள் சொல்லுவாங்க, பிரதர் அபிஷேகம் எல்லாம் முதல் 2 தூண் வரைக்கும் தான் பிரதர், அதுக்கப்புறம் கூத்து தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், டான்ஸ் ஆடுறாங்க, விளையாடுறாங்க, தள்ளுறாங்க, இடிக்கிறாங்க, அப்படிலாம் பண்றாங்க. ஆனால் அந்த அப்படிப்பட்டவர்கள் மத்தியில கூட அபிஷேகம் இறங்குது, உண்மையான அபிஷேகம். அதனால நாம் ஒரு 2 நிமிடம் ஊக்கமா ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் முழு ஆளில் அசைவாட வேண்டும். லாஸ்ட் ரோவில் இருக்கிறவர்களும் கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சீரியஸ்னஸ் உண்டாக வேண்டும், விளையாட்டு புத்தி மாற வேண்டும், கர்த்தரிடத்தில் அவர்கள் நெருங்க வேண்டும். அழைப்பை பெற்றுக்கொண்டு அந்த கேம்ப் முடிச்ச பிறகு எல்லாருமே ஃபயரான நெருப்பான அந்தந்த நாடுகளுக்கு போய் அந்த ஊரை கொளுத்தி விடக்கூடியதான அபிஷேகம் பெற்ற வாலிபர்களாய் மாற வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பா வல்லமுள்ள தேவனே, நீர் பொறுப்பெடுக்கவே எங்களுடைய வாலிபர் முகாமை நீர் ஆசீர்வதித்து வரப்போகிற வாலிபர்கள் மத்தியில் உங்களுடைய வல்லமை நீர் அளவில்லாமல் ஊற்றி அவர்கள் ஸ்திரமாக்கப்பட்டு நெருப்பாய் மாற்றப்பட்டு ஆண்டவரே, அவர்கள் புறப்பட்டு போய் அவருடைய நாடுகளை கொளுத்தக்கூடியவர்கள் அவர்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா எழுகின்ற ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. உம்முடைய தீயை பிடித்தவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றுக் கொண்டவர்களாய் நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, வருகிற எல்லா வாலிபர்கள் கர்த்தரால் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தெய்வமே நீ தொடும், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் இவர்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காண செய்ய வேண்டும் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரவில் உம்முடைய அபிஷேகம் பயங்கரமாக இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நெருப்பு அவர்களை பிடித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வதிக்கவே உன்னை வல்லமை பெற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யவே. உன் ஒளி வந்தது என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த முகாமில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram. 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 கர்த்தர் அவருடைய அக்கினி அபிஷேகத்தை அந்த முகாமில் ஊற்றி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை குறிப்பாக அவருடைய வல்லமை ஊற்றி எல்லா வாலிபர்கள் கர்த்தருக்காய் பற்றி எறிய வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த முகாமுக்காக நிறைய ஜெபம் நடக்கணும். உங்களுடைய எல்லா லோக்கல் ஃபெய்த் ஹோம்ஸ்ல ஜெபம் நடந்துருச்சா யூத் கேம்புக்காக? அப்படி நடக்கலைன்னா உங்க ஊழியக்காரர்களை ஞாபகப்படுத்து, ஒரு நாள் ஜெபம் நடக்க வேண்டும். அதனால கர்த்தர் இந்த கேம்புக்காக அநேகர் அதிகமாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் ஏவ வேண்டும். முழு உலகத்தில் இந்த ஜபங்கள் மூலமாய் நம்முடைய கேம்ப் ஆசீர்வதிக்க வேண்டும். அதிக ஜபம் உண்டாகும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அமெரிக்காவினுடைய இது அமெரிக்கா, இந்த பச்சை நிறத்தில் இருக்கிறது இதுதான் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு சொந்தமான இன்னொரு பகுதி இதுதான் அலஸ்கா. அலஸ்கான்னு சொல்வது அமெரிக்காவுக்கு சொந்தமான. இந்த அலஸ்காவில் ஒரு கரண்ட் கிரிட் இருக்கு,
கரண்ட் கிரிட் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி பயங்கர ஹை வோல்டேஜ் கரண்ட்டை மேலே அனுப்பிட்டே இருக்கும். அப்போ அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய காற்று மண்டலத்தில் 60 கிலோமீட்டர் உயரத்தில் அயனோஸ்பியர் என்று சொல்லி நிறைய சார்ஜ் இருக்கிறதான கரண்ட் இருக்கிற ஒரு மண்டலம் இருக்கு. ஏரோப்ளேன் பறக்கிறதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் 3-4 கிலோமீட்டர் தான் போகும், 60 கிலோமீட்டர் உயரத்தில். அதிலெல்லாம் பறவையும் இல்லை, நமக்கு இது இது பிளேனும் இல்லை. அப்போ அந்த அயனோஸ்பியருக்குள்ளே இவங்க கரண்ட் அனுப்புகிறாங்க. அந்த கரண்ட் அனுப்புறதுனால அந்த அயனோஸ்பியருடைய ஷேப் மாறி போய் அப்படி தான் இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் பெருகுதான். அதனால தான் நிறைய புயல்லாம் வருதான், முழு உலகம் பாதிக்கப்படுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனத்தொகையை குறைக்கிறதுக்காக வேணுமென்றே செய்கிறாங்களே இதெல்லாம், ஆனால் வெளியில் இதெல்லாம் வராது. அந்த 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 எலக்ட்ரிக் கிரிட் அலஸ்காவில் இருக்கிற கிரிட்டினுடைய பேர் ஹார்ப், HAARP, அது ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, ஹை ஆல்டிடியூட் ஹை ஃப்ரீக்வன்சி சம்திங் ரிசர்ச் ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும். அப்போது அக்கிரமத்தின் ரகசியம் எப்படி கிரியேட் செய்யப்படும், ஆட்களை கொல்லணும்னு சொல்லி. நம்ம போன வருஷம் நமக்கு வந்து புயல் அடிச்சிச்சு இல்லை, அந்த புயலுடைய ஸ்பீட் 150 கிலோமீட்டர், ஆனால் அமெரிக்காவில் போன மாதம் வந்த புயலுடைய ஸ்பீட் 300 கிலோமீட்டர். யோசிச்சு பாரு எப்படி இருக்கும், ஆள் அடிச்சுட்டு போகுது, வேன் இல்லை கார் அடிச்சுட்டு போகுது, அவ்வளோ ஸ்பீடு. இதெல்லாம் உருவாக்கினது செயற்கையாக உருவாக்கியிருக்கிறான் துன்மார்க்கரால், பிசாசு கூட்டத்தாரால். அப்போ இதெல்லாம் கடைசி நாட்களுடைய அடையாளம். ஆனால் நாம் எதற்காக ஜபிக்க போகிறோம் தெரியுமா, ரெண்டு காரியங்களை, ஒரு ஜப பாயிண்ட், ஒரு ஸ்தோத்திர பாயிண்ட், அதுக்கப்புறம் நம்ம தெய்வ செய்தியை கேட்கலாம். அந்த ஜப பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார், உலகத்தில் பாவம் பெருகி கொண்டு இருக்கிறபடினால் ஜனங்கள் விழிப்படையவன், இதெல்லாம் வார்னிங்ஸ், ஜாக்கிரதையாரு தூங்காதீங்க, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார், எழும்புங்க, எழும்பி பிரகாசியுங்க, என்னை பின்பற்றுங்க, பரிசுத்தமாக இருங்க, ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதனால தான் இந்த கஷ்டம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா, எந்த வெள்ளம் வந்தாலும் எந்த காற்று வந்தாலும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து திருப்பி தூங்கிடணும். இப்படி தான் நம்ம பழகிட்டு இருக்கோம், இயேசு சீக்கிரம் வரப்போம், இந்த மைண்டை வரமாட்டேன், இதே பூமியில் செட்டில் ஆகணும், திருப்பி ஒயிட் வாஷ் பண்ணி திருப்பி எல்லாம் கிளீன் பண்ணி ஹெல்ப் பண்ண, இதிலே உழுக்காது. அடுத்த வருஷம் திருப்பி ஐயோ என்ன அந்த வெள்ளம் வந்துட்டே இருக்குது, என்ன இயேசு வரப்போ அது வராது என் மைண்டில், அது உலகம் ஒட்டிடுச்சு உள்ள. அதனால் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், இந்த கடைசி நாட்கள் சீக்கிரமாக வரப்போகிறார். சமீபத்தில் கன்னியாகுமரி ஃபெய்த்தோமில் ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு விசுவாசி வீட்டில், அதில் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார், ஒய்ஃப் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க, பையன் வந்து பெட்டில் படிச்சுட்டு இருக்கிறான். அம்மா வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பா பிரதர் ஹஸ்பண்டுக்கிட்ட, திடீர்னு பையன் பின்னாடி அழுதுட்டு இருக்கிறான். ஏய் என்னடா அழுகுற, படிச்சுட்டு இருக்கிற திடீர்னு அழுகுறேன்னா, இல்லை இப்போ எனக்கு முன்னாடி ஏசப்பா வந்து நின்னாரு, கண்ணுக்கு திறந்து பார்க்குறாங்க, ஏசப்பா வந்து நின்னாரு, அவர் சொன்னார் நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், ஆனால் யாருமே ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி சொல்லி சொன்னதுனால நான் அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அப்போ இன்னைக்கு காலம் இல்லை, நம்ம மயங்கி கிடக்கிறோம் தான் உலகத்தில். அதான் அந்த பிரதர் எச்சரித்தார், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வேண்டாம், ஸ்ட்ரிக்டாக இருங்க, இதெல்லாம் மயக்குகிற சாதனைகள். இதெல்லாம் நம்ம இது இப்போது அந்த 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 இந்த கருவிகள்லாம் என்ன பண்ண தெரியுமா, இப்படிப்பட்ட செய்தியில் கேட்கும்போது சிரிக்க வச்சிடும், சீரியஸ்னஸ் தெரியாது, சிரிக்க வச்சிடும், அவ்வளோ பாய்சனாக உள்ள. நான் ஒரு முறை ஒரு யூத் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன், அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், சார்ட்டெல்லாம் காமிச்சு பாரு இப்படி நடந்துட்டுருக்கு, இயேசு சீக்கிரமாக வரப்போகிற, நீ மாத கணக்கு தான், வருஷ கணக்கெல்லாம் கிடையாது, சில மாதங்களில் வரப்போகிறார் அப்படி சொன்ன உடனே ஒரு பையன் குரூப்பில் இருந்து அவங்க பக்கத்தில் சொல்கிறான், ஐயோ அப்படியா, அப்போ பைக் வாங்க முடியாதா, செல்ஃபோன் வாங்க முடியாதா, நான் வாங்கலாம்னு நினச்சேன்னு பாருங்க. அது சீரியஸான மேட்டரை ஒரு விளையாட்டு மேட்டரை மாற்றிட்டான். அதான் தூக்கம், அதான் மயக்கம், அது போகணும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிற நீ காலம் இல்லை. அதனால தேவன் அந்த விழிப்புணர்வை நமக்கு தரணும். நம்முடைய கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் நம்மை எழுப்ப வேண்டும், நம்முடைய நித்திரையிலிருந்து எழும்பும் நேரமாயிற்றே பைபிள் சொல்லுகிறது. அதனால அதாவது இயேசு அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் 3 சீஷர்கள் அழைத்தார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், 1 மணி நேரம் ஜபம் பண்ணுங்க
அப்படின்னு சொன்னார். அவர் ஜெபிச்சார், பயங்கரமா ஜெபிச்சார். கொஞ்ச நேரம் போது கண்ணத்து திறந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கே, என்ன இப்படி தூங்குற, எழும்பு ஜாம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இப்படியாவது கொஞ்சம் பேர் எழுப்பலான்னு பார்த்தா அப்பவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றது. சரி அப்போ பாருங்க, இந்த மூணு பேர் 12 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறான். 12 கிலோமீட்டர் நடந்து போயிருக்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மவுண்ட் பவனி, பூந்தமல்லி பவனி, அம்பத்தூர் பவனி, இல்லை இரும்புலியூர் பவனி முடிச்சுட்டு அங்கே ஒரு ஆல் நைட் பிரேயர் வச்சு ஒத்துக்குவீங்களா? என்ன பிரதர் நியாயம் இது? அந்த மூணு பேர் அப்படி பவனியில் மூணு, அதாவது பெத்தானியாவிலேருந்து எருசலேம் வரைக்கும் நடந்துட்டு அதுக்கப்புறம் கெத்செமனத்தோட ஜெபிக்க கூப்பிட்றாரு. அப்போ தூங்கினா அவர் இறக்கம் உள்ள இயேசு தானே, பாவம் எவ்வளோ நடந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க, சரி பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏ தூங்காத, ஒரு நேரம் மணி நேரம் விழுத்திருக்க முடியாதா அப்படின்னு திட்டுறாரு. கொஞ்ச நேரம் பார்த்து ஜெபம் பண்ண கணத்தர திருப்பி தூங்குறான். மூணாவது என்ன சொன்னார் தெரியுமா? தூங்கிக் கொள்ளுங்கள். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை, தூங்கிக் கொள்ளுங்கள். கடைசியில் அதுக்கப்புறம் தூங்கல, ஆனால் தூங்கிட்டான், உடம்பு தூங்கல, ஆத்மா தூங்கிடுச்சு. எனக்கு இயேசு தெரியாது, யாரும் தெரியாது, யா இயேசு அப்படின்னா அப்படின்லாம் என்னமோலாம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அதான் தூக்கம், சமாளிக்க முடியல அவங்களால. அப்போ இது கடைசி காலத்துல வந்திருக்கிறோம், நீ டைம் இல்லை, இயேசு வரப்போறார், ஆனா நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். உலகம் தீப்பிடித்து கொண்டு இருக்கிறது, பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகம் அதனுடைய வசீகரிக்கிற தன்மை தோற்றத்தை மாற்றி பாம்பு தோற்றத்தை காட்டுகிற காலம், ஆனால் தூங்கிட்டு இருக்கிறார்கள் வாலிபர்கள். ஆகிய இந்த கேம்பின் மூலமாக ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாக வேண்டும். இந்த உலகத்தை பற்றி ஒரு அறிவை கர்த்தர் தந்து இந்த கடைசி நாட்கள் நாம் எல்லாரும் இயேசுவை சந்திக்க எழும்ப வேண்டும். அதற்கு நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் எங்களுக்குள் இருக்கிறதான அந்த தூக்கத்தை நீர் மாற்றி போட வேண்டும். அந்த ஆவிக்குரிய நித்திரையை நீர் மாற்றி போட வேண்டும். ஆண்டவரே, இங்க இருக்கிற வாலிபர்களை நீர் பொறுப்பிடும். ஆண்டவரே இயேசுவே, அவருடைய எல்லா தூக்கத்திலிருந்து விடுதலை தந்து விழிப்படைந்த ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்க இந்த காலத்துக்கு ஏற்ற வெளிச்சத்தை நீர் தாரும். ஆண்டவரே, ஒருவரை ஒரு எழுப்பக்கூடிய அபிஷேகத்தை நீர் தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, தெய்வமே, எங்களுக்குள் இருக்கிறது அந்த ஆவிக்குரிய மயக்கத்திலிருந்து விடுதலையை தாரும். ஆண்டவரே, எங்களை சுத்திகரிப்பீரே, ஜீவனின் பலன் நீர் தான் அப்பா, எங்களுடைய ரட்சகர் நீர் தான். ஆண்டவரே, தலைகளை உயர்த்த கிருபையை தார், கிருபையை தார், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தும், நீர் சுத்திகரியும், நீர் மாற்றும், இந்த காலத்துக்கேற்ற வல்லமையை தார், விழிப்பை தாரும், பிரகாசத்தை தாரும், வெளிச்சத்தை தாரும். ஆண்டவரே, தலைகளை உயர்த்துங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது என்று நீர் சொன்ன அந்த கட்டளையின்படி நாங்கள் எங்களுடைய தலைகளை உயர்த்த நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இங்க வந்த ஒவ்வொருவருடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலத்துக்கு ஏற்ற விழிப்பை தாரும். இயேசுவே அப்பா, நீர் காப்பாற்ற வேண்டும். ஆண்டவரே, நீர் பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, தெய்வமே, மனவாளன் இயேசு நீர் வரப்போகிறீர், நாங்களோ ஆயத்தப்படாமல் தூக்கி கொண்டு இருக்கிறோம். எங்களை மயக்குகிற எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற நீர் உதவி செய்ய வேண்டும், நீர் காப்பாற்ற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படியே நடந்த வல்லமையை தரித்துக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த பாதையில் நடக்க ஆண்டவரே, உம்முடைய வருகை பற்றிய சொப்பனங்கள் தரிசனங்களை தார். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துச்சு, 6 தீர்க்கதரிசனம், இதோ சீக்கிரமா வருகிறேன், இதோ சீக்கிரமா வருகிறேன். எவ்வளவு சீக்கிரம் இயேசு வரா இருப்பாரு, டைம் இல்லை. ஆண்டவர், நான் யோசிச்சேன், அந்த பையனுக்கு முன்னாடி இயேசு வெளிப்பட்டு யாருமே ரெடி இல்லைன்னு அங்க சொல்லணுமா இங்க சொல்லணுமா? இந்த யூத் மீட்டிங் வந்து அவர் சொல்லிட்டு போயிருந்தார், நம்ம எவ்வளவு வெளிப்பாடு, ஏன் அங்க சொல்றார், அதுவே பயமா இருக்கும். ஆண்டவர் நம்ம கைவிட்டுட்டாரோ, நம்ம கோபமா இருந்து சொல்லாம இருக்கிறாரோ, எழுப்பி எழுப்பி எழும்பாம இருந்து அவர் சலிச்சு போயிட்டாரோ? அதனால தேவன் நம்மை இந்த கடைசி நாட்களை பற்றி உணர்வுகளை தந்து தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள், சம்பவங்கள் மூலமாக தலைகளை உயர்த்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு ஸ்தோத்திர பாயிண்ட் சொல்ல போகிறோம். நான் சொன்னேன் இந்த ஹார்ப்பை பற்றி, செயற்கையாக இயற்கையை மாற்றுகிறார்கள். பூமி அதிர்ச்சிகள், புயல்கள், காற்றுகள், இதெல்லாம் உருவாக்குறாங்க.
அதனால பூமியில இதெல்லாம் பெருக தான் போகுது. ஆனால் நம்முடைய யூத் கேம்ப் நாட்கள்ல கர்த்தர் இயற்கை அனுகூலமாகும். உங்களுக்கு தெரியும், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2015 புதன்கிழமை ராத்திரி பார்த்தீங்கன்னா, இல்லை புதன்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ராத்திரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி தரையிலேருந்து இவ்வளோ தண்ணி இருமுள்ள ஆளுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஆனால் திடீர்னு மழை நின்றுச்சு, மேகமெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, தண்ணி இறங்கிடுச்சு. 4 யூத் கேம்ப் நடந்துச்சு, சண்டே நைட்டு திருப்பி தண்ணி, வாண்டர் கேப் விட்ட மாதிரி ஆயிடுச்சு கரெக்டாக. அப்போது தேவன் நம்முடைய அடுத்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி 4 சர்வதேச முகாம் அதனால் அது ஏர்லியர் அட்வான்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் இந்த வருஷத்தில் உள்ள கேம்ப் கேம்பில் இயற்கை அனுகூலமாக வேண்டும். எந்த விதத்தில் புயல்களோ காற்றுகளோ தண்ணீர்களோ மழையோ வராதபடிக்கு கர்த்தர் இயற்கை அனுகூலமாக்க வேண்டும். அதற்காக தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒரு 100 ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, இறங்கும் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், எங்கள் மேல் இரக்கமாய் இரு ஆண்டவரே, இயற்கை அனுகூலமாக்கும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், thank you jesus, thank you, stotra yesuve, stotra yesuve, stotra, thank you lord, we thank you, stotra 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 சூத்ரம் 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 ஆமென். தேவனுடைய வசனத்தை கொஞ்சம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லுவாராம், பிரசங்கம் ரொம்ப நேரம் போகும்போது பாயிண்ட் பாயிண்டா நீங்க பிரசங்கம் சொல்றீங்க, எங்களுக்கு ஜாயிண்ட் ஜாயிண்டா வலிக்குது அப்படி சொல்லுவாராம். இதை நான் ஒரு நாள் ஒரு ஃபெய்த்தோம்ல இருக்கும்போது சாட்டர்டே நைட்டு சொன்னேன், பிரசங்கெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும்னு நானும் ட்ரை பண்றேன், ஆனால் சீக்கிரமா முடிக்க முடியல. ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லுவாராம், பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பிரசங்கம் பண்ணுறாங்க, ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டாக வலிக்குது அப்படின்னு அப்படி சொல்லி என் பிரசங்கம் கூட சுருக்கமாக இருக்கணும், சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு முடிச்சாச்சு. அடுத்த நாள் சண்டே சர்வீஸில் சாட்சிக்கான நேரம் சொல்லும்போது ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க, அவங்க தூங்கிட்டே நைட் ப்ரேயரில் இருந்திருப்பாங்க போல், பிரதர் நேற்று நைட்டு பாயிண்ட் பாயிண்ட்டாக பிரசங்கம் சொல்லும்போது ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக வலி போகும்னு சொன்னார், அந்த ஜபத்தில் என்னுடைய ஜாயிண்ட் பெயின் போயிடுச்சு அப்படின்னு. அது எனக்கு இன்னும் ஜோக் பரவாயில்ல, பரிசுத்தவங்களுடைய ஜோக்கில் கூட பவர் இருக்குது. அல்லேலூயா. அதனால் இப்போது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு, யாரும் தயவு செய்து தூங்கிடாதீங்க. ஒரு சின்ன வசனத்தை நாம் வாசித்து நாம் அடுத்து ஜபிக்கலாம். 132 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 132:8. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய தாவர ஸ்தலத்தில் எழுந்தருளும். உங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜில் இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கணும். சங்கீதம் 132:8. பைபிள் வாசிக்கும் போது பைபிளை இப்படி தூக்கி பிடித்து தலையை உயர்த்தி அப்படி லிஃப்ட் பண்ணி சத்தமாய் கம்பீரமாய் வாசிக்க வேண்டும். வாசிக்கலாமா? Ready, start, 1, 2, 3. பாபேல் கோபுரம் கட்டும்போது அவங்க பாஷையெல்லாம் கர்த்தர் மாற்றி விட்டது போல கலபலான்னு கேக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல வாசிக்கலாமா? வாசிக்கும் போதே வல்லமை விளங்கும் பெட்டியோடு கர்த்தர் நம் மத்தியில் எழுந்தருளும்படியான அந்த விசுவாசத்தோடு வாசிப்போம். ரெடி, ஸ்டார்ட், 1, 2, 3. Mm-hmm.
இந்த வசனத்தை ஒரு சின்ன தியானமாக கர்த்தர் எனக்கு தந்தார். முதல் பாட்டிலேயும் கூட தேவனே வல்லமையா எழுந்தருளும் என்று நாம் பாடி தேவனை ஆராதித்தோம். வல்லமை விளங்கும் பெட்டியோடு தாபரஸ்தலத்தில் எழுந்தருளும். இந்த நாட்களில் அண்ணன் சொன்னது போல எங்கேயோ நம்முடைய பவர், நம்முடைய பலன் நம்மளை விட்டு நமக்கே தெரியாமல் போயிட்டுருக்கு. வல்லமை இல்லாத ஒரு பெட்டி போல நம் மாறி விடுகிறோம். இந்த வல்லமை விளங்கும் பெட்டி என்பது தேவ சமூகத்தை காட்டுது, நம் ஒவ்வொருவரையும் காட்டுது, ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளை அது காட்டுகிறது. தேவ சமூகம் அற்ற ஒரு நிலவரம், தேவன் அற்றவர்களாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சில நேரத்தில் தேவ சமூகத்தை நாம் அனுபவிக்க முடியல. தேவ சமூகத்தை கொண்டு வருவதற்கு சில நேரத்தில் பிரயாசப்படுகிறோம். அது உங்களுடைய நம் ஒவ்வொருடைய குறைவாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த பெட்டி வல்லமை விளங்கும் பெட்டியோடு தாபரஸ்தலத்தில் எழுந்தருள வேண்டும். இதை பற்றி ஒரு வசனம் இருக்கு. இன்னைக்கு நாம் பேச போகிறது பெட்டியை பற்றி அல்ல, உடன்படிக்கை பெட்டி அல்ல, நாம் இருக்க வேண்டிய ஸ்தானம், நம்முடைய பொசிஷன். பொசிஷன்னா பெருமையாக நமக்கு இருக்கிற போஸ்டை பற்றி அல்ல, நம்ம இருக்க வேண்டிய ஒரு இடம். சாட்சியில் பிரதர் சொன்னார், எங்கே போய் எதில் போய் இன்வால்வ் ஆனாலும், எந்த சிற்றின்பத்துக்குள்ளே போனாலும் நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. நான் எதையோ போய் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. வல்லமை விழுங்கும் பெட்டி வல்லமை இல்லாத பெட்டியாக போனதுக்கு காரணம் அது தன்னுடைய பிளேஸை விட்டுருச்சு, அது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டுருச்சு. ரெண்டு வாரத்துக்கு முன்பாக ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மீட்டிங்குடைய முடிவில் திடீர்னு ஒரு பாரம் வந்துச்சு. ஐயோ, இந்த மீட்டிங்கில் இப்படி இப்படிலாம் தேவனுடைய கிரியை இருக்கணுமே அப்படி அப்படிலாம் ஒரு சில பாரமாக வந்தது. அந்த நேரத்தில் ஒரு சத்தம் ஆண்டவர் என்கிட்ட திட்டுறது போல, அல்லது நல்ல ஒரு கொலோக்கியில் ஆண்டவர் பேசினது போல இருந்துச்சு. டேய், நீங்கள்லாம் நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் வந்து நில்லுங்கடா, அந்த நிலையில் வந்து நில்லுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பவும் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு, இன்றைக்கும் கேட்டுகிட்டே இருக்கு. எந்த மீட்டிங்கில் போனாலும் ஸ்தானத்தை விட்டுட்டீங்க, உன் நிலையை விட்டுட்டீங்க. அதாவது ஸ்தானம்னா சர்ச்சில் ஏரியா லீடர், ஒரு நல்ல போஸ்ட்டு, சமீபத்தில் ஒரு அம்மச்சியினுடைய டெத்துக்கு நம்ம நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஜெயா அம்மச்சியினுடைய டெத், அதில் அம்மச்சியினுடைய ரிலேட்டிவில் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, என்னை வந்து ஏரியா லீடராக போட்டாங்க, ஒரு பெரிய ஏரியா லீடராக என்னை போட்டாங்க, எனக்குள்ள பெரிய பெருமை வந்துச்சு, அதனால் பெரிய பெரிய பிரச்சனைக்குள்ளால் நான் போனேன், அதுக்கப்புறமா தான் நான் என்னை தாழ்த்தி என்னுடைய ஸ்தானத்துக்கு வந்தேன், என் நிலைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பொசிஷன் அந்த ஸ்தானம்னா ஒரு நல்ல உயர்ந்த பதவி அல்ல, நம்ம இருக்க வேண்டிய இடம். பசுமனாஸ் அடிக்கடி சொல்லுவார், நமக்குன்னு ஒரு ஜோன் இருக்குது, நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அவர் மூணு லெவலில் சொல்லுவார், லைஃப் ஆஃப் செப்பரேஷனுக்கு மூணு லெவலில் நம்மளை வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஜோனுக்குள்ளே நம்ம இருக்கணும்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கா? நாம் வாழ வேண்டிய, மறந்துட்டீங்களா? பாஸ்டரே மறந்துட்டீங்களா? பாஸ்டரை மறந்தாலும் வசனத்தை மறக்கக்கூடாது. நாம் வாழ வேண்டிய இடம், வாழக்கூடிய மனிதர்கள், வாழ வேண்டிய விதம், இதான் நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை நாம் விடும்போது வல்லமை இல்லாத பெட்டியாக நாம் மாறிடுவோம். 2 Samuel 5:11 வாசிப்போம். 1 Samuel 5:11. அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதின் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவும் உமரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. தேவனுடைய கை அந்த பட்டணத்தின் மேல மகா பாரமா இருந்துச்சு. காரணம், மகா பாரமா இருந்ததுக்கு காரணம், அந்த பட்டணத்துல சாவு மும்முரமா இருந்தது. பெட்டி தன்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்ப அனுப்புங்க அப்படின்னு பெலிஸ்தர் சொன்னாங்களாம். புறஜாதியாருக்கு அப்படிப்பட்ட உணர்வு வந்தது. பெட்டி இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு போயிட்டா சாவு குறையும், நீதிமான்கள் நன்றா இருந்தால் பட்டணம் கழிகுறும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சபை இருக்க வேண்டிய அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்தானத்துக்கு வந்து விட்டால், சபைன்னு சொன்னா நீங்களும் நானும் தான், சியோன் எருசலேம்,
நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இருக்க வேண்டிய அந்த நிலைக்கு வந்து விட்டால் சாவு மும்முரங்கள் குறையும். அநேகர் குற்றுயிரும் குலையிரும் ஆகி கிடக்கிறார்கள். இன்னைக்கு எழுத்தின்படியாவே சாவு அதிகம் பெருகிட்டு இருக்கு. தண்ணியில் பாருங்க, நிறைய பேர் மறித்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர், 2 பேர் 5 பேர் அங்கங்கே நூற்றுக்கணக்கான பேர் மறிக்கிறாங்க. பட்டணத்தில் சாவு மும்முரமாக இருக்கு. கர்த்தருடைய கை தேசத்தின் மேலே பாரமாக இருக்கு. காரணம், பெட்டியை அதன் ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடுங்கள். நீங்களும் நானும் நாம் நிற்க வேண்டிய ஸ்தானத்துக்கு வர வேண்டும். அதற்கு தான் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். இதை நான் ஒரு தலையில் இருக்கிற ஒரு அறிவாக சொல்ல விரும்பலை. இதன் இறுதிய பாரமாய் நான் சொல்லுகிறேன். பொதுவாக இந்த நைட் ப்ரேயருக்கு வர்ற எல்லாரையும் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் உங்களை பற்றி. என்னென்னா, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொறுப்புள்ள ஜெபிக்கிறவங்க, நல்ல தாகமுள்ள முகங்களை தான், ஃபேஸஸ் தான் இங்கே பார்க்க முடியும். மோஸ்ட்லி சில நேரத்தில் நான் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இங்கே வந்திருக்கிறேன். அப்போ பார்த்தேன் சில பாய்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்டைலெல்லாம் இருப்பான். ஆனால் அந்த ப்ரேயர் செஷனில், அனாயிண்டிங் செஷனில் ஒப்பு கொடுப்பாங்க பாருங்க. ஒருவனையும் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாதுன்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அவங்க ஒரு ஸ்தானத்தை விரும்புகிறாங்க. பல போராட்டம் இருந்தாலும் தங்களுடைய ஸ்தானத்தில் வந்து அடையணும், நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு பரிசுத்தவன் இப்படி சொல்லுவார், நாம் ரட்சிக்கப்படும் போது இயேசுப்பவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்துக்குள் வருதான். இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள் வரார். ரட்சிக்கப்பட்டு அவருடைய அன்பை ருசித்து 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 பூர்ணமாய் அவருடைய அன்பை ருசித்து அந்த பூர்ணத்தில் வளரும் போது கடைசியாக அவருடைய உள்ளத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். புரியலையா? நம்ம ஃபஸ்ட் அந்த லவ்வை டேஸ்ட் பண்ணும்போது அவர் நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள வர்றார். அந்த அன்பை அதிகமாய் புரிந்து 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 நாம் அவருடைய உள்ளத்துக்குள்ளே போய்விடுகிறோமோ, அதான் நம்ம இருக்க வேண்டிய இடம். நம்முடைய ஹார்ட்டை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாருடைய ஹார்ட்டுக்குள்ளே நாமளும் இருக்கக்கூடாது. நாம் இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு, ஸ்தானம் இருக்கு. அந்த இடத்து நாம் வருவோம் என்றால் சாவு குறையும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். கத்தர் அந்த ஒரு அபிஷேகத்தை நம்ம மேல் போட போகிறார். நான் அந்த ஆவி நிறைவு நேரத்தில் சொன்னது போல 120 பேர் மேலே ஒரு அபிஷேக மண்டலம், 4 ஆர்டைனம் அட்வான்ஸ்டாக புக்காக இருந்துச்சு. அவங்க போய் அங்கே போய் லேண்ட் ஆன உடனே, அல்லது அந்த அந்த ஃப்ளோரில் முதல் மாடியில் எத்தனாவது மாடியில் இருந்தாங்களோ தெரியல, மேல் வீடு அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துக்கு போன உடனே அந்த அபிஷேகம் உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கும். அதுதான் நாம் இருக்க வேண்டிய ஸ்தானம், நம்ம போக வேண்டிய இடம். அந்த ஸ்தானத்தின் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. பாஸ்டர் மனாசே கடைசியாக இங்கே நடத்தின ஆல் நைட் ட்ரெயிலில் அழைப்பை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அதில் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய அழைப்பு மேலே ஒரு அபிஷேகம் அசைவாடிட்டே இருக்குமா? இதை புரிஞ்சுக்க முடியுதா? அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையின் மேலே அந்த அழைப்பு மேலே ஒரு அபிஷேகம் அசைவாடிட்டுருக்கோம். நாங்கள் அதிகமாக உணர்ந்திருக்கிறோம். சில நேரத்தில் நாங்கள் அங்கே கூட்டத்தில் உட்காந்துருப்போம், அந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கும். இங்கே வந்து நிற்கும்போது ஒரு தனி அபிஷேகம் இருக்கும். இந்த அபிஷேகம் ஷவர் மாதிரி, இது தலையை காட்டினா தான் அடிக்கும், அது இங்கே தான் அடிச்சிட்டு. அது உன்னுடைய அழைப்பின் மண்டலத்து மேலே இருக்கிற அபிஷேகம். அது நீ அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது கிடைக்கும். இந்த வாசித்தோம்ல, பெட்டி அதன் ஸ்தானத்துக்கு அனுப்பிடுங்க, சாவு குறையும், மும்முரங்கள் குறையும், பட்டணத்தில் அழிவு குறையும், பெட்டியை ஸ்தானத்துக்கு அனுப்புங்கள். அது உங்களையும் என்னை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் பார்த்தால் ஏலியினுடைய நாட்களில் தான் பெட்டி பிடிபட்டு போயிட்டு, சத்துருக்கள் வந்து பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டான். பெட்டி பிடித்த உடனே மகிமை அற்று போச்சு. ஏலியை பற்றி அங்கே வாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் வசனம் எடுக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். நான் அந்த பாயிண்ட்டை மாத்திரம் சொல்கிறேன். ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் போய் படுத்துக்கிட்டான் அப்படின்ட்டு. சாம்பேலும் படுத்தார், ஆனால் அவனுக்குள்ள ஒரு விழிப்பு இருந்துச்சு. ஆனால் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டான், அவன் கண்களோ குருடாயிருந்தது அப்படின்ட்டு. அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். இந்த நாட்களில் ஆவிக்குரிய குருட்டாட்டம், சில பூமிக்குரிய உலக காரியத்தில் ஈடுபட்டு ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம். இந்த பொசிஷன் நான் சொன்னல, இந்த ஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் ஒரு உத்தரவாதம் இருக்குது. அதான் பாருங்கள், தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சோம். அந்த பெற்றோருக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, அவங்களுக்கு தங்கள் பிள்ளைங்க மேலே உத்தரவாதம் இருக்குது. ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, அவங்களுக்கு பிள்ளைங்களாகிய சபையார் மேலே ஒரு உத்தரவாதம் இருக்குது. நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பரிதாபம், அவர்களை குறித்து ஒரு உத்தரவாதம்.
அதற்காக தான் இந்த ஜெபம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஜெபத்துக்கு நீங்க வந்தது அதுக்காக தான். இந்த ஸ்தானத்தில் உத்தரவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம், ஒரு கண் சொருகி போன குருடரை போல. இதனால பெட்டியை கவனமாய் காக்க முடியல, பிள்ளைகளை பத்திரமா காக்க முடியல, தேவ மகிமை அற்று போகிறதுன்னு தெரியாம, மகிமை இருக்குதா இல்லையான்னு தெரியாம அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதான் ஏலியினுடைய குருட்டாட்டம். அவன் ஸ்தானத்தில் இருந்தான், ஆனால் ஸ்தானத்திலிருந்து வேலை செய்ய முடியல. ஒரு விதமான குருட்டாட்டம் அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தரினுடைய மனதில் வைத்ததை நான் சொல்லுகிறேன், இதை நாம் ஜெபித்து முடிக்கலாம். அடுத்து அங்கே இன்னொரு ஒரு குரூப் இருந்தான். ஏலிக்கு யார், எத்தனை பசங்க? தூங்குறவங்கெல்லாம் பதில் சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏ ஆ சரி, எல்லாரும் சொல்லலாம். ஏலிக்கு மொத்தம் எத்தனை பசங்க? பாய்ஸ். யாருக்கு தெரியும் பிரதர்? ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேரும் அவங்க ஒரு போஸ்டில் இருந்தாங்க, ஒரு ஸ்தானத்தில். அண்ணன் சொன்னது போல் ஃபிஃப்த் காலம்னிஸ்ட். இவங்க கூட ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் என்னென்ன காலம் இருக்கோ எல்லாம் இவங்க ஒட்டு மொத்த ஆவியும் உள்ளே சேர்ந்துச்சு. துணிகரம் அவர்களை பற்றி இருக்கு. அந்த வாலிபர்களுடைய பாவம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்படி இருந்துச்சு? பெரிதாக இருந்தது அப்படின்னு இருக்கு. துணிகரம் ஏலியின் குமார்களை பற்றி வாசிக்கிறோம். அவர்கள் இருந்த ஸ்தானம் பேலியாளின் மக்கள் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்தாங்க. பேலியாளின் மக்கள்னா டிக்ஷனரியில் இருக்கு லாலஸ் பீப்புள் அப்படின்ட்டு, பிரமாணம் இல்லாத ஆள் எப்படி வேணா இருக்கலாம். லூசிஃபர் மிஷன் ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு யாரையாவது நம்ம கேள்வி கேட்டு அவங்கள சரிப்படுத்தினா அவங்களுக்கு உடனே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. போன வாரத்தில் ஒரு சர்ச்லேருந்து நான் மாறி வந்து அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் ஒரு ஒரு மணி நேரம் பேசினாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் ஒரு மணி நேரம் பேசினாங்க. நாங்கள் கொஞ்சம் அப்படி எங்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, ஆனால் பழகினால் வருவார்கள். அப்போ அந்த பிள்ளைங்க வந்து மறுபடியும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மறுபடியும் வந்தேன்னா மறுபடியும் என் பேரே டெரர் பார்ட்டி அப்படின்னு. ஐயோ ரொம்ப டெரராக இருப்பார், ரொம்ப திட்டுவார், ரொம்ப கண்டிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கண்டிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. அப்போது நான் வந்தால் மறுபடியும் உங்களுக்கு கஷ்டம் தானே, கஷ்டம் வரட்டும், எங்களுக்கு அப்படி கேட்கறதுக்கு ஆள் யாரும் இல்லை, எங்களை திட்டுறதுக்கு ஆள் யாரும் இல்லை, நீங்கள் திட்டும்போது தெரியல, ஆனால் இப்போ திட்டுங்க ப்ளீஸ், இப்போ திட்டுங்க அப்படின்னு. என்ன திட்டுறது அப்படின்னு? ஃபோன்லேயே திட்டுங்க, ஏதாவது திட்டுங்க அப்படின்னு. பைபிளில் போட்டிருக்கு, திட்டினால் என்ன ஒரு கொட்டு கிடைத்தால் அல்லது கடிந்து கொண்டால் தலைக்கு அது எண்ணெயை போல இருக்கும் அப்படின்ற. ஆனால் பேலியாளின் மக்களுக்கு திட்டுறது பிடிக்காது. சில பிள்ளைகள் இன்னைக்கு மதியானம் தான் ஒரு பையன் தன்னுடைய பிரதர் திட்டினாருன்னு சொல்லி 3.5 வருஷம் சர்ச்சுக்கு போய், அதுக்கப்புறம் அந்த பிரதர் மாறி போய் இன்னொரு பிரதர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் போய் அவனை எப்படியா கூட்டிகிட்டு வாங்க. நான் பேசி பார்த்தேன், பயங்கர பெருமையாக இருக்கான் அவன். இப்போ ஏதோ அடைஞ்சிட்டான், அதை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான், அவனை உருக்க முடியல அவனுடைய ஹார்ட்டை அப்படின்னு. வேலியாளின் மக்கள் லாலஸ், இன்னொன்று அவங்க பொருட்படுத்தாதவங்க அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, அசால்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு துணிகரம் வந்துச்சு. இந்த நாட்களில் நிறைய பேர் சில வெப்சைட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சில காரியத்தை குற்றப்படுத்துகிற ஆவி இருக்குது, அதுவும் பேலியாளின் மக்களுடைய ஆவி. அது ஒரு போஸ்டர், அந்த ஃபிஃப்த் காலம்னிஸ்ட். மெசஞ்சரை அட்டாக் பண்ணுறது, பிரசங்கத்தை அட்டாக் பண்ணுறது. ஒரு சபையில் நான் இருக்கும்போது சாட்சி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த விசுவாசி அட்டாக் பண்ணாங்க. கடைசியில் அந்த நபருக்கு பயங்கரமான ஒரு வியாதி வந்துச்சு. நான் தேவ சமூகத்தில் தாழ்மையாக இருந்ததை சொல்லுகிறேன். நீங்கள் கூட நிறைய கமெண்ட்ஸ் இப்போ கொடுக்க பழகிட்டீங்க, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம், சர்ச்சை பற்றி சில காரியம், லீடர்ஸை பற்றி. தயவுசெய்து பயந்து அதை செய்யுங்க. இது சாமுவேலுடைய ஜோன் கிடையாது, இது பேலியாளின் மக்களுடைய ஜோன். அது அங்கே இருக்கும்போது பயம் இருக்காது. அந்த ரெண்டு பேலியாளின் மக்களும் பெட்டி பிடிபட்டு போச்சு, இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. ரெண்டு பேருக்கு சாவு சம்பவித்தது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடே கலவாதே. அவர்கள் இருவருடைய சங்காரத்தை அறிந்தவன் யார்? கலகம் பண்ற குரூப் இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட பேசணும்னா தனியா பேசலாம், ஆனா இன்னொருத்தரை பத்தி பேசணும்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வேணும். அந்த ரெண்டு பேருடைய சங்காரத்தை அறிந்தவன் யார் அப்படின்னா, அவன் தெரியாம பேசுறான், அவன் தெரியாம பேசின அவனுக்குள்ள தெரியாம ஒண்ணு நடந்துச்சு, அது யாருக்குமே தெரியாது. ஒரு சங்காரம், அது எழுத்தின்படியாவும் இருக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம்.
அந்த சங்காரன்றது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உண்டாகிறதான மரணம். யாரையாவது நம்ம அப்படி இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க குற்றப்படுத்தினா, உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல, மற்றவனை நீ ஒரு விரல் நீட்டி குற்றப்படுத்தும் போது மீதம் உள்ள அத்தனை விரலும் ஒன்றை குற்றப்படுத்துதில்லை. அவன் தான் அப்படி, அந்த பிரதர் தான், அந்த சிஸ்டர் தான், அந்த யூத்ஸ் தான், அவங்களாம் அப்படி இருக்காங்க, ஊழியக்காரங்களே அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க. நான் ஒரு காரியத்தை பழகிட்டேன், ஏதாவது ஒரு காரியத்தை ஏதோ மற்றவங்க சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அதுக்காக ஒன்று நமக்குள்ள ஒரு பரிதாபம் வரணும், ஐயோ இவங்களாம் நல்லவங்களாச்சு, ஏதோ ஒரு ஆவி இவங்களை இப்படி ஆக்கிருச்சு, ஏதோ ஒரு வல்லமை இவங்களை இப்படி பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு பரிதாபம் பார வரணும், அது ஜபமாக மாறணும். ஆனால் அவங்கள குற்றப்படுத்த போனால், பேலியாளின் மக்களை போல துணிகரமாக செயல்பட போனால், இன்னைக்கு சில வெப்சைட்ஸில் சில நெட்டில் ரொம்ப துணிஞ்சு சில காரியத்தினால் நீங்கள் கரப்டாக இருக்கீங்க. பிசாசுக்கு பேர் குற்றம் சாட்டுகிறவன், அவன் கடைசியாக தாழ தள்ளப்பட்டு போக போகிறான், அவன் இருக்கிற அந்த ஸ்தானத்துலேருந்து கீழே விழ போகிறான். இப்போ அவன் இருக்கிற அந்த ஸ்டூல், அந்த டேபிள், அவன் இருக்கிற அந்த பெஞ்சுக்கு பேர் குற்றம் சாட்டுகிறவன் என்கிற போஸ்டர். நாம் அதுக்குள்ளே போயிடக்கூடாது. சர்ச்சில் யார் என்ன எப்படி இருந்தாலும் நம்ம அப்படி பேசக்கூடாது. முக்கியமாக இந்த நாட்கள் நிறைய பேருடைய அவங்களே அப்படி இருக்காங்க. அப்படி ரோமர் 2:1 இருக்கு, வாசிக்க வேண்டாம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவைகளை நீயே செய்து கொண்டிருக்கிறபடியால் அப்படின்ற. அதுதான், ஒரு விரலை நீ இப்படி காட்டினீன்னா மற்ற 3 விரலும் உனக்குள்ளே காட்டுது, உனக்குள்ளே அதை காட்டில் ஒரு பெரிய குற்றம் இருக்குது. ஒருவேளை அது வரைக்கும் குற்றம் இல்லாமல் இருந்தாலும் குற்றம் சாட்டி பேச போகும்போது அந்த பெருமையினால், சாட்சியில் பிரதர் சொன்னார், எல்லாம் என்னை பற்றியே யோசித்து நான் பெருமையாக நினைத்தேன். அதுபோல் மற்றவங்களை குற்றம் சாட்டும் போது நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருமை வந்து அடுத்த சொன்னபொழுதே நமக்குள்ள மரணம் சம்பவிக்கும். நாம் அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும். கடைசியாக நான் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். யோனா அவன் தன் ஸ்தானத்தை விட்டு போயிட்டான். அவன் இருக்க வேண்டிய இடம், அவன் போக வேண்டிய இடம் எது? எங்கே போனோம்? நினிவேக்கு போனோம், தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் போனோம். நம்முடைய ஸ்தானத்தை விடும்போது ஆதாம் கூட தன்னுடைய போஸ்டை விட்டுட்டார். போஸ்டை விடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்னசென்சி வேலை செய்யும், அது தன்னுடைய நம்முடைய நம்மை வஞ்சிக்கிற ஆவி அது. அதுக்கப்புறம் அந்த ஸ்தானத்தை விட்டு அலைய வைக்கும் பாருங்க. தன் கூட்டை விட்டு அழைகிற குருவி எப்படி இருக்கிறதோ தன் ஸ்தானத்தை விட்டு அழைகிற மனுஷன் இருப்பான். ஸ்தானத்தை விடும்போது ஒரு விதமான ஒரு இன்னசென்சி வேலை செய்யும். நான் ஒரு சர்ச்சில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து பயங்கரமாக சபைக்கு விரோதமாக செயல்பட்டார். நான் பொறுத்து அமைதியாக இருந்தேன். ஆனால் அந்த 7 days ஃபாஸ்டிங் நேரத்தில் அவர் நிமித்தம் பயங்கர பிரச்சனை வந்து நிறைய குழப்பம் வந்து சபையே பிரிந்து போய்விட்டது. பெரிய பெரிய அழிவெல்லாம் வந்துச்சு. கடைசியாக அவரை சகிச்சு வச்சிடணும். அந்த மீட்டிங்கில் அவர் எழுந்து அறிக்கையிட்டார். அவர் சொன்னார், ஒரு 2 மாதம் நான் ஏன் இப்படி செய்தேன், என்ன பேசினேன், என்ன செய்தேன், நானாகவே இல்லை, எனக்கே தெரியல, தயவுசெய்து சபையார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. மனப்பூர்வமாக எல்லாரும் மன்னிச்சிட்டோம். ஆனால் இப்போ விளங்குற காரியம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு இன்னசென்சி நமக்குள்ள வேலை செய்யும். எதுக்காக பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு இன்னசென்சி. அதான் யோனாவுக்கு வந்துச்சு. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல அலைந்து போனான், தன் ஸ்தானத்தை விட்டு போனான். எங்கே போகிறோன்னே தெரியல. அவர் பாட்டுக்கு தன்னுடைய போஸ்ட்டை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டுருக்கார். கடைசியில் போய் அடித்தட்டில் போய் படுத்து கொண்டார். கொஞ்சம் அப்படி ரெஸ்ட்டு கிடைத்தது போல இருக்கும். இன்றைக்கு பாருங்கள், தேசத்தில் பயங்கர தண்ணினால் அழியுது. ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், தேவன் தன்னுடைய ரெஸ்ட்டை இழக்கிறார். சபையில் கூட ஏதாவது போராட்டங்கள் இன்றைக்கி இந்த நாட்கள் எழும்புது, தேவன் சபையில் தன்னுடைய ரெஸ்ட்டை இழக்கிறார். வல்லமை விளங்கும் பெட்டியை பற்றி 132 சங்கீதத்தை கீழே படித்தால், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை விரும்பினபடியால் இங்கு வாசம் பண்ணுவேன். தேவன் இளைப்பாருங்கிற ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இதை விட்டு விட்டு சுயத்தில் போய் இளைப்பாற போனான் யோனா. கடைசியில் அவன் நிமித்தம் காற்றும் கடலெல்லாம் கொந்தளிக்க ஆரம்பித்தது. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் பாருங்கள், அவர் சொற்படி செய்கிற பெருங்காற்றே அப்படின்ருக்கு. அவர் சொற்படி செய்கிற பெருங்காற்று, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியும். ஆனால் அன்றைக்கு யோனாவுடைய திசை மாறி போன அந்த வழியை பார்த்து காற்று கடலில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பித்தது. காரணம் இன்னைக்கு பாருங்க, சர்வசஷ்டி மேகமாக ஏங்கி தவிக்குதான்.
अयो जनम इन रक्षिकपड़े कारण सृष्टिकल सृष्टिकलुडैय सिरैर्ப்பெல்லாம் மாறக்கூடிய ஒரு கடைசி கால எழுப்புதல்தான் சபையினுடைய சிரையிருப்பை கர்த்தர் மாற்றுவர் அவைகளெல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது ஒரு யோனாவை நிமித்தம் முழு கடலும் கொந்தளித்தது சென்னை பட்டணம் டிசம்பர் 31 குள்ளாக அப்படி ஒரு ரூமர் போல வருகிறது ஆனா நம்ம ரூமர்னு சொல்ல முடியாது இது உண்மையோ பொய்யோ சொல்ல முடியாது அண்ணன் சொல்லுகிறது போல சில மாதங்கள் தான் இருக்குது அங்க சொல்லப்படுகிறது என்ன சொல்கிறார்கள் டிசம்பர் 31 குள்ள சென்னை அழிந்துரும் 2050 குள்ள அழிந்துரும் அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி அழிஞ்சிரும்னு சொல்றாங்க தண்ணினால சென்னை பட்டணம் அழிய போகுது அப்படின்றாங்க நாசா விஞ்ஞானிகள் சொன்னாங்கன்னு பாஸ்டர் எம்டி சொன்ன எல்லாரும் ஜெபித்துட்டு இருந்தோம் தண்ணி வந்ததா இல்லையா நோவா சொன்னது போல நடக்கிறது பல இயற்கை சீற்றங்கள் மூலமா நடக்குது இயற்கையெல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்குது தேசம் ரெஸ்ட்லெஸ் ஆகுது ஒரு பிரதர் எனக்கு நேபாள்ல இருந்து கால் பண்ணார் ஒரு ஊழியக்கார பிரதர் அவர் சொன்னார் பூமி அதிர்ச்சி பயங்கரமா வந்துச்சு அந்த டைம்ல நேபாள் சென்டர் ஃபைத்தம் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு நேபாள் ஃபைத்தம்ல ஒரு கிராக் தான் இருந்துச்சு பெரிய பாதிப்பு இல்லை சென்டர் ஃபைத்தம்ல பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல்ல நிறைய நேக்கட் டெட் பாடிஸ் எடுத்தாங்களாம் நிர்வாணமா இருந்த சரீரத்தை எடுத்தார்களாம் அதுல சில சரீரங்களை அந்த பில்டிங்கினுடைய கம்பி விழுந்து அந்த கம்பியெல்லாம் உள்ள குத்திருந்துச்சு பாடியில் பிடிச்சு எழுக்கும் போது கை தனியா கால் தனியா வந்துச்சு பாவம் செய்து கொண்டிருக்கும் போதே பூமி எதிர்ச்சி வந்து விட்டது பூமியே தாங்கல தேசத்தில் சாவு மும்புறமா இருக்கிற காரணம் ஸ்தானத்து நிற்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும் நிற்கும் போது சாவு நிற்கும் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது கடைசியாக நெகேமியா 9:2-3 வசனங்களை வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரும் தங்கள் நிலையில் வந்து நின்றார்கள் அப்படின்னு இருக்கு பெரியோர்கள் முதியோர்கள் ஆசாரியர்கள் ஊழியர்கள் வாலிபர்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்து நிலையில் வந்து நிற்கும் போது இதோ கர்த்தர் ஒரு பெரிய சீர்திருத்தத்தின் வேலையை எழுப்புதலை கர்த்தர் நடப்பிக்க போகிறார் பாருங்க ஒரு சிங்காசனம் என்றால் ராஜா தன்னுடைய சிங்காசனத்துக்கு வரணும் ராணி வரணும் மந்திரி சபையில மந்திரிமார்கள் எல்லாம் வரணும் ஒரு மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது பாருங்க கூட்டம் எடுக்கிறவங்க வரணும் எல்லாரும் அவங்கவுங்க வந்து தங்கள் நிலையில் இருக்கும்போது துதித்து பாடி அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது தேவன் வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்திருவார் அது போல தேசத்தில் கர்த்தர் எழும்ப போகிறார் சபையில கர்த்தர் எழும்ப போகிறார் ஆனால் ஒன்றே ஒன்று நடக்க வேண்டும் பெட்டி ஸ்தானத்துக்கு வர வேண்டும் நீங்களும் நானும் குற்றப்படுத்துகிற என்கிற ஸ்தானத்தை விட்டு வர வேண்டும் மற்றவங்களை குற்றம் சாட்டிட்டு நம்ம எல்லாத்துலயும் ரொம்ப பர்ஃபெக்ட் போல நமக்குள்ள எவ்வளவு குறை இருக்கு ஆனால் அது அந்த பிரதர் சொன்னது போல சாட்சியில் சொன்னது போல நான் என்னை பற்றி அதிகமாக ரொம்ப திங்க் பண்ணுவேன் நமக்கு நம்மளை பற்றி நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு திங்கிங் நம்ம ரொம்ப பயந்து இருக்கணும் பயந்து பேச வேண்டும் ஏதாவது தகாத காரியம் பேசினாங்கன்னா என்னை கேட்டால் தலையை எப்படி ஆமாம் கூட சொல்லிடக்கூடாது அதுக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஸ்தோத்திரன்ட்டு அமைதியாக வந்துடணும் ஏசாயா 33 கடைசி வசனத்தில் இருக்கு காதை மூடி கண்ணை மூடி வாயை மூடி கையை விளக்கி காலை விளக்கி அமைதியை ஓரமாக ஒதுங்கி போயிடணுமா காரணம் நாம் அது வரைக்கும் நல்லா இருந்திருப்போம் அந்த தீட்டை கேட்டதுக்கப்புறம் அது நம்மளை தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கும்னா அடுத்து நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு நம்மை காட்டில் ஒரு பெரிய பெஞ்சில் குற்றம் சாட்டுக்கிற பெஞ்சிலிருந்து நம்மளை குற்றப்படுத்துறவர்களை கர்த்தர் எழுப்புவார் இது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் சொந்த மனசாட்சியை நீங்கள் நன்றாக உணர்ந்து பார்த்தால் பலவிதமான சில பெரிய பெரிய தோல்விகளுக்கு காரணம் மற்றவர்களை குற்றம் சாட்டியே பெரிய பெரிய குற்றத்துக்குள் நாம் ஆளாகி இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம் எங்கள் ஸ்தானத்தை நாங்கள் விட்டு விட்டோம் எங்கள் நிலைக்கு நாங்கள் வர வேண்டும் ஒரு நிமிஷம் முழங்கால் படிடும் ஆண்டவரே எங்கள் நிலைக்கு நாங்கள் வர வேண்டும் நெகேமியா 9:2-3 வசனங்களை வாசிக்கிறோம் அவர்கள் பாவ அறிக்கை செய்து தங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்து எல்லாரும் தங்கள் நிலையில் வந்து நின்றார்கள் தயவு செய்து எல்லா பாய்ஸும் முடிந்தவர்களுக்கும் முழங்கால் படிடுவோம் நம்ம எல்லாரும் நம்முடைய நிலையில் வந்து நாம் நிற்போம் என்றால் வல்லமை விளங்கும் பெட்டியோடு கத்த தாபர ஸ்தலத்தில் எழுந்தருளுவார் நம்முடைய ஆராதனைகளில் நம்முடைய ஜெபத்தில் கத்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார் இந்த 20 ஜெபத்திலே கத்த தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார் இதை ஒரு அறிக்கை நேரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா தேவன் நம்மை கழுகினார் சுத்திகரித்தார் அபிஷேகித்தார் பலப்படுத்தினார் ஆனால் மறுபடியும் நாம் நம்முடைய ஸ்தானத்தை இழந்து விடக்கூடாது ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம்
கரத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம், ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கதறி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஸ்தானத்தை விட்டு விடக்கூடாது, நாங்கள் எங்களுடைய நிலையில் நிற்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எங்களுடைய என்ற அந்த ஸ்தானம், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானம், கர்த்தருடைய வீட்டில் சாமுவேலாய் நாங்கள் எங்களுடைய ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். ஆமே, நாமே, 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 நாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தானத்துக்கு எங்களை கொண்டு வாரும். ஆண்டவரே, நாங்கள் இழந்த அந்த ஸ்தானத்துக்கு எங்களை கொண்டு வாரும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். சத்தமாய் ஜெபம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, தெய்வமே, நீர் உதவி செய்வேன். நாங்கள் எங்களுடைய ஸ்தானத்திற்கு வரும்படியா நீர் இறங்கும், எங்களை காப்பாற்றும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவே, நாங்கள் எல்லாரும் எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு போனதுனால தேசத்தில் இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தெய்வமே, கல்மலி ரக்கமாயிரும். மறுபடியும் ஸ்தானத்திற்கு வர நீர் உதவி, நீர் காப்பாற்றும், நீர் ஆசீர்வதியும் இயேசுவே. இன்றைக்கு தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம், நாம் சரியில்லை. சபை தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்தால் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னைக்கு பூமி அதிர்ச்சி வந்தா அதனுடைய எப்பி சென்டர், அதனுடைய முக்கிய காரணம் என்று இருக்கு, அது பூமிக்குள்ள இருக்கும். 20 கிலோமீட்டர் கீழே இருக்கும். 20 கிலோமீட்டர் கீழே பூமியில அதிர்ச்சி உண்டாயிருந்தால்தான் அது மேலே தெரியுது. அந்த சென்டர் கீழே இருக்கும். அது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகிறதுனால தான் மேலே அது பாதிப்பு தரும். பில்டிங் எல்லாம் உடையுது, ரோடெல்லாம் அப்படியே கிராக் ஆகுது. அப்போ இது போல தான் நாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு போனதுனால இப்போ தேசத்தில் இளைப்பாறுதல் இல்லை. ஆக நீங்களும் நானும் நம்முடைய ஸ்தானத்திற்கு வர வேண்டும். ஸ்தானம் என்று சொல்லும்போது அது ஒரு ஆவிக்குரிய நிலையை காட்டுகிறது. இப்படி நாம் இருந்தால் நம் தேசத்தை பாதுகாக்கலாம். தீனால் அவருடைய ஸ்தானத்தை விட்டு போனதுனால தீட்டுப்பட்டாள். யோனா அவருடைய ஸ்தானத்தை விட்டு போனதுனால அந்த கப்பல் இருக்கிற மற்றவங்கெல்லாம் கலங்கி போனாங்க. தாவீது அவருடைய ஸ்தானத்தை விட்டு யுத்தத்துக்கு போகாததுனால, வீட்டில் இருந்ததுனால பாவம் பிரவேசித்தது. அதனால் இந்த நாட்களில் நம்முடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய யூத் கேம்புடைய தலைப்பு பரமழைப்பு என்று சொல்வது ஒரு விதத்தில் நம்முடைய ஸ்தானத்தில் போய் நிற்பது தான். என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பாகம் என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய ஸ்தானம் என்ன, இந்த நாட்கள் அதை தெளிவாய் புரிந்து கொள்ள கர்த்தர் நம்மை மறுபடியுமாய் நம்முடைய ஸ்தானங்களுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 இயேசுவே, ஸ்தோத்ரம், இயேசுவே, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். நம்முடைய பிரைசிங்கை நாம் ஆரம்பிக்க போறோம். 6வது மலையாள பாட்டு. ஆண்டவரை துதித்து உயர்த்தி ஆண்டவரை நாம் பாட போகிறோம். அழகான வார்த்தைகள், அது ஒரு முறை பாடின பிறகு சிம்பிளான டியூன், எல்லாருக்கும் அறிமுகமான டியூன். நாம் பாடின பிறகு அந்த வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் பாடுவோம். எல்லாரும் விழிப்போடு கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். பரமராஜா குருவரனே, ஸ்துதிக்கின்றி புதுதினம் அதிராவிலே, வரிகனரா புதிய வரம் அருளுகராவிரிவேழகத்து, வரிகனதா புதிய வரம் Thank you.
சரணத்தையும் பல்லவியும் மறுபடியுமாய் பாடப்போகிறோம். நேரிய ஸ்வரம் பரமசுதா அதிராவிலே ஞங்கள் கருளினமே, அதன் அர்த்தம் உம்முடைய ஸ்வீட் வாய்ஸ். பரமசுதான்னு சொன்னா பரம குமாரனே, அதிராவிலே அதிகாலை எனக்கு நீர் தாரும் உம்முடைய இனிய சத்தத்தை காலை நான் கேட்கணும் ஆண்டவரே. அப்படி கேட்கும்போது என்னுடைய சிலுவை எடுத்து குருவரண்டு என்னுடைய குருவனுடைய அதிரற்ற லிமிட் இல்லாத எல்லை இல்லாத வேலைகள் நான் செய்ய எனக்கு தெம்பு வரும். உம்முடைய இனிய குரலை நான் கேட்டால் காலையிலே நான் சிலுவை எடுத்து உமக்காய் பாடுபடுவேன். நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். அதற்கு பிறகு ஜீவன் கொடுக்கந்த புதிய மன்னா, ஜீவன் தருகிற புதிய மன்னாவே, ஏழை எனக்காய் இறங்கும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, தேவ சத்தத்தை ஒவ்வொரு நாள் காலையில் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. அந்த இனிமையான சத்தத்தை தேவன் இயேசு நம்மோடு பேசும்படியாக பகலின் குளிர்ச்சி குளிர்ச்சியான நேரமாக அதிகாலை நேரத்தில் இன்று இன்று தினத்திலும் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேச விரும்புகிறார். அவருடைய வாய் எப்பொழுதும் விரிவாய் திறந்திருக்கிற நம்மோடு பேசும்படியா நம்முடைய காதுகள் கேட்கிற காதா இருக்கட்டும். ஆகிய ஆண்டவர் நம்ம எல்லாரும் கெஞ்சி அந்த நாலாம் வசனத்தை நாலாம் அதிக சரணத்தையும் பல்லவியும் நாம் எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டிப்போம். இன்னும் லிட்டில் ஃபாஸ்டர். நேரிய ஸ்வரம் பரமஸ்வரம் பரமசுதா அதிராவிடுவே அதிரட்சேடுத்து குருவரண்டே ஏழாவது பாட்டு மாமகிமை. ஆண்டவரை நேசித்து பாடுவோம், மகிமை செலுத்துவோம். நம்ம எல்லாரும் விழுப்புணர்ந்து கர்த்தரை துதிப்போம். மாமகிமை கர்த்தனாம் இயேசு மன்னவனை துதிப்போம். மாமகிமை கர்த்தனாம் இயேசு மன்னவனை துதிப்போம். அற்புதமான
எக்ஸாம் எழுதின பிறகுதான் மார்க் கொடுக்கப்படும், எழுதினதை பொறுத்து. ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஏற்கனவே ஆண்டு நமக்கு மார்க் போட்டுட்டார். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ ஆனவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த ஆண் பிள்ளையோ சகல ஜாதிகளை இருப்புக்கோளால் ஆளுகை செய்ய முடியா சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொண்டப்பட்டது. அதுதான் நம்முடைய மார்க். அதன் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற ரிசல்ட். அந்த ஆண் பிள்ளைக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவங்களா? ஹல்லேலூயா. இதனுடைய ஆதாரமா தான் சத்ருவின் சதிவினைகளை முற்றிலும் முறி அடிப்பார் அல்ல அடித்தார். ஹல்லேலூயா.
நம்முடைய முதல் ஸ்தோத்திர குறிப்பு என்ன தெரியுமா? அவர் இதை செய்தார், எனக்கு அப்படி செய்தார் அல்ல, அவர் தேவன் ஆகையால் துதிக்க போகிறோம். அவர் தேவன் ஆகையால் அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் தேவன் ஆகையால் நான் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சத்தத்தை உயர்த்தி துதிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை படைத்தவர், அவர் தேவன். அதனால காரணங்களை சொல்லி அல்ல, அவர் தேவனா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அவலட்சணமான பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றம் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நாக்கை நீட்டிட்டு அவருடைய கழுத்தை சுற்றி பயங்கரமான மண்டையோடு சங்கிலி இருக்கு, அப்படிலாம் நம்ம மிரட்டினா ஒருவேளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆனால் பயந்து பயந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடிச்சிருவாரு, சாவடிச்சிருவாரு. ஆனால் நம்முடைய இயேசு தேவன் மாத்திரமல்ல, அவர் நல்லவர். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பைபிள் ஒரு அழகான வசனம் உண்டு, அப்படியே நீங்க பைபிள் திறக்க வேண்டாம், வாசிக்கிறவர்கள் மாத்திரம். யோவான் 13:1 வாசி, நீங்க எல்லாம் கேளுங்க, அந்த வசனத்தை கேளுங்க. 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். நம்முடைய ஜீசஸ் அன்பு செலுத்துவதில் ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ள தேவன். நாம் அவரை வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுக்கவே மாட்டார். என் ஜீசஸ் என்னை நேசிக்கிறார். அவருக்கு நான் உண்மை இல்லாமல் போகலாம், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முடிவு பரியந்தம் என்னை நேசிக்கிறார். அவர் தேவன் மாத்திரமல்ல, அவர் நல்லவர் மாத்திரமல்ல, என்னை கடைசி வரைக்கும் நேசிக்கிறவர். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். We love you, we love you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் ஜீவனை கொடுத்து நேசித்தது மாத்திரமல்ல, அவர் கடினமான நம்முடைய உள்ளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதை உருக்கி அவரை மறுபடியும் நேசிக்க வைக்கிறார்.
நமக்கு அவரை நேசிக்க இயற்கையான அன்பு இல்லை, இருதயம் இல்லை, நாம் கடினமாக்கப்பட்டவர்கள், பாவிகள், அவரை நேசிக்க முடியாது, நன்மை ஒன்றும் நமக்குள் இல்லை. ஆனால் தேவன் நம்மை நேசித்து அன்பு காட்டி உடைத்து எப்படியோ நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். எதை பற்றி? இப்போ நம்ம நம்முடைய லைஃப்பை பார்த்தா, உலகத்துக்கு போனால் நம்முடைய லைஃப்பில் உலகம் ஜெயிக்குது, ஆண்டு சமூகத்துக்கு வந்தால் ஆண்டவர் ஜெயிக்கிறார். அப்போ எது கடைசியாக ஜெயிக்க போகுது? நாம் எதற்கு ஒப்பு கொடுக்குறோமோ அதுதான் ஜெயிக்க போகுது, நம்முடைய கையில் தான் இருக்கு. இப்போது நாம் வந்து இங்கே வந்து தேவனுடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு உலகம் வேண்டாம், நான் பரிசுத்தமாக இருக்கிறோம் இருக்கணும் அப்படின்லாம் ஜெபிக்கிறோம். இதை முடிச்சுட்டு உலகத்துக்கு போய், பிசாசே நான் உமக்கு உண்மையாக இருக்கணும், உனக்காக நான் கை தூக்குறேன், நான் உலகத்துக்கு உண்மையாக இருக்கணும், எனக்கு நிறைய உலகம் வேணும் அப்படின்னு தான் சொல்கிறோமா? அப்படி சொல்லுகிறதே இல்லை. நம்முடைய விருப்பத்துக்கு மீறி அவன் நம்முடைய உள்ளத்தை திருடி நம்மை கொள்ளையாக்குறான் பிசாசு. ஆனால் ஆகிய மனப்பூர்வமாய் நம்ம ஒப்பு கொடுக்கிறது தெய்வ சமூகத்துல தான், ஆகையால் அது ஜெயிக்க போகிறது. நாம் எதற்கு ஒப்பு கொடுத்தோமோ அந்த காரியத்துக்கு ஜெயம் தர, தேவனுடைய ராஜ்யம் ஜெயம் பெற தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் 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 அவன் ஒரு தோல்வி மன்னன், அவனுக்கு தோல்வி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பாஸ்டர் ஜான்சன் ஒரு பாஸ்டர் இருந்தாரே, அவர் சொல்வார், சாத்தான் ஒரு தோல்வி மன்னன், ஆனால் நம்முடைய இயேசு ஜெயித்த ராஜாவாக இருக்கிறார், அவர் நமக்காக ஜெயித்திருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய இயேசு நம்முடைய ராஜாவாக இருக்கிறபடியால் சோத்ரம் அண்டோ சோத்ரம் 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 சோத்ரம். நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் போது இந்த ஜெயித்த இயேசுவினுடைய ராஜாவினுடைய ஜெயத்தில் நமக்கு பங்கு இருக்கிறதா இல்லை என்பது தெரியும். அதுதான் இந்த தமிழ் பாட்டினுடைய முதல் ஸ்டான்ஸால இருக்கு, ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆர்ப்பரித்து ஸ்தோத்தரிப்போம். கிரிக்கெட்டில் பாருங்க, அவங்க தங்களுடைய டீம் ஜெயித்து விட்டால் ஆர்ப்பரிக்கிறார்கள், இயேசு எனக்காக ஜெயித்திருக்கிறார், அந்த ஜெயத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் அண்ணோ சோத்ரம் 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 நம்முடைய ஆர்ப்பரிப்பு அந்த வெற்றி களிப்பு சத்தமாய் நாம் சேர்ந்து ஆர்ப்பரிப்போம். நான் சொல்லுவேன், சாத்தான் தோற்று போனான்னு சொல்லு, நீங்கள என்ன சொல்லணும், இயேசு ஜெயித்தார். எப்படி சொல்லுவீங்க? இப்படியா, இயேசு ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? இயேசு ஜெயித்தார் அப்படி சொல்லு, சத்தமாய் சொல்ல வேண்டும். சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான். நல்ல விசுவாசத்தோடு சத்தமாய் சொல்ல வேண்டும். இதே அறிக்கையை என்னுடைய ஃபேத்தும்ல நான் சொல்ல வைத்தேன். புதுசாக ரசிக்கப்பட்டு ஒரு அம்மா வந்தாங்க, இயேசு ஜெயிச்சார் அப்படின்னா, அப்புறம் விசாரிச்சு பார்த்தான்னு தெரியுது அவங்க கவுன்சிலரா நின்றுட்டு இருந்தாங்க.
அவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, ஏசு ஜெயிச்சார், சாரி அந்த முதலமைச்சர் ஜெயிச்சார் அப்படின்னு. ஆனால் நாம் இந்த ஜெயத்தை சரியாக அறிக்கையிடும். நம்முடைய தேவன் ஏதோ ஒரு சும்மா ஒரு கவுன்சிலராக ஒரு சீஃப் மினிஸ்டராக அல்ல, இந்த ஜெயம் முழு உலகத்துக்கும், முழு உலகத்தில் விழுந்து போன மனிதர் அத்தனை பேருக்காகவும். அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். அந்த ஜெயத்தில் நமக்கு சொந்தம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக தான் ஜெயித்தவருடைய கூட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே முழு தைரியத்தோடு விசுவாசத்தோடு சொல்லு, சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்ல போகிறோம், கிரிக்கெட் மேட்சை பற்றி பிரதர் பெஞ்சமின் சொன்னார். இப்போ வேர்ல்டு கப்பில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா ஜெயிச்சாங்க ஏதோ ஒரு மேட்சில், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது நான் ஜெபம் நடத்திட்டு இருந்தேன். அப்போது வேர்ல்டு கப் ஃபைனல்ஸும் என்னமோ நடக்குது, அதில் இந்தியாவும் பங்கெடுக்கிறாங்க. அப்போது இந்தியா ஜெயிச்சாங்களா இல்லையா, ஜெயிச்சாங்க ஜெயிப்பாங்க, திடீர்னு பார்த்தா வெடி வெடிக்குது, கிராக்கர்ஸ் எல்லாம் ஓ ஓ அப்போ இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கெஸ் பண்ணோம். அப்போ நான் வந்து அந்த பக்க தெருவில் போய்ட்டு ஏன்ப்பா வெடியை வெடிச்சேன் அப்படின்னு கேட்டால், இந்தியா ஜெயிச்சிச்சு, இந்தியா ஜெயிச்சுட்டு அவங்க 12 பேர், நீ ஏன் வெடி வெடிக்கிற? அவன் என்ன சொல்லுவான், அவங்க ஜெயம் என்னுடைய ஜெயம், அதனால தானே வெடி வெடிக்கிறான். யாராவது கேள்வி கேட்பாங்க, அவனை கூட வெடிச்சா வெடிப்பாங்க. அது போல இயேசு ஜெயித்தார் என்று சொன்னால் அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம், அதை தானே இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது, நம் சார்பாக அவர் ஜெயம் எடுத்தார். ஆக மறுபடியும் சொல்லுவோம், சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போது நாம் இயேசுவின் ரத்தத்தை உயர்த்த போகிறோம். நான் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லணும், ஒழுங்கா சொல்லுங்க, ஜெயம் இயேசுவின் ரத்தம். இப்படி சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி கண்ணை மூடுது, இயேசுவின் ரத்தம் சொல்லும்போது, ஜெயம் என்று சொல்லும்போது நம்முடைய எல்லா ஃபெய்த்தும்ல, விசுவாசிகளுடைய வீடுகள், நம்முடைய ஒவ்வொருடைய வாகனங்கள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே, ஒவ்வொரு இந்த இரத்தத்தின் வல்லமைக்குரிய தேவ பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே, வியாதிஸ்தர்கள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. இந்த கடைசி நேரத்தில் இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தில் ஜீவன் உண்டு. உன்னோடு போராடி கொண்டிருக்கிற மரண பாவ வல்லம் என்று கர்த்தர் விடுவிக்கிறார், சரீர சுகத்தையும் அவர் தரப்போகிறார். ஆகவே விசுவாசத்தோடு சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இரத்தத்தாட்சியம், இரத்தத்தாட்சியம், இரத்தத்தாட்சியம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தாட்சியம் இயேசுவே, இரத்தத்தாட்சியம், இரத்தத்தாட்சியம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தாட்சியம் இயேசு ஜெயித்தா, இயேசு ஜெயித்தா, இயேசு ஜெயித்தா, இயேசு ஜெயித்தா சாத்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தா சாத்தானே, இயேசு ஜெயித்தா. கைகளை தட்டி, கைகளை தட்டி, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தால் சாத்தான், நாமும் நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானே, நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம்,
நாம் செய்வோம் சாத்தானே அல்லேலூயா அல்லேலூயா நாம் செய்வோம் சாத்தானே நாம் செய்வோம் நாம் செய்வோம் நாம் செய்வோம் சாத்தானே அல்லேலூயா அல்லேலூயா நாம் செய்வோம் சாத்தானே அல்லேலூயா 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 ஆமென் ஜெயம் 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 இன்னொரு விசுவாச அறிக்கை கிதியோனின் நாட்களில் கர்த்தருடைய பட்டயம் என்ன சொன்னாங்க கிதியோனுடைய பட்டயம் சொன்னாங்க கர்த்தருடைய பட்டயம் இப்போ நாம் என்ன சொல்லலாம் கர்த்தருடைய ஜெயம் என்னுடைய ஜெயம் சொல்லலாமா கர்த்தருடைய ஜெயம் கையே உயர்த்த மாட்டேங்கிறீங்களே யார் யாருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணன் சொன்னது போல கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம் நிறைய பேர் வரல ஆனால் எல்லாருக்காகவும் கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை தேவன் வராதவர்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போயிட மாட்டார் ஒரு வசனம் இருக்கு உனக்குரியதை பற்றி கொண்டிரு உனக்குரியதை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குரியதை பற்றி கொண்டிரு அப்போ வேற யாராவது எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நமக்குரியதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்னுடைய ஜெயம் என்று நெஞ்சு தட்டி சொல்லணும் கர்த்தருடைய ஜெயம் என்னுடைய ஜெயம் அப்படி சொல்லாமா எல்லா கண்களையும் மூடி சொல்லுவோம் கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றி கொண்டிருக்கிறார் சத்துருக்கள் வெள்ளம் போல வருவார்கள் ஆனாலும் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார் அந்த ஜெயத்தை இப்போதே நாம் விசுவாசித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆமேன் கர்த்தருடைய ஜெயம் கர்த்தருடைய ஜெயம் கர்த்தருடைய ஜெயம் கர்த்தருடைய ஜெயம் கர்த்தருடைய ஜெயம் ஹல்லேலூயா அந்த ஜெயத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சத்துருக்கள் வெள்ளம் போல் வரும்போது வசனத்தை முடிங்க சத்துருக்கள் வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார் கர்த்தருடைய பெரிதான இரக்கம் பல சபைகளுடைய சரித்திரத்தை பற்றி அண்ணன் சொன்னார் அதில் நாம் இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்திருக்கிறோம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற சபைக்கு வந்திருக்கிறோம் ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொன்னார் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தாங்க எவ்வளோ மேன்மையான உபதேசங்களும் சத்தியங்களையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதோ நம்ம நமக்கென்று வேறு யாரும் நமக்கு இல்லை அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன உபதேசம் இருக்குது பிச்சையாக தேவன் ஈவாய் நமக்கு தந்த ஆதி அப்போஸ்தலருக்கு தேவன் தந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஜனமாய் நாம் இருக்கிறோம் போராட்டங்கள் எழும்பி வந்தாலும் ஆவியானவர் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் ஜெயக்கொடியேற்றுவார் இதோ அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் பாஸ்டர் செல்லும் எங்களுக்கு ஊழியக்கார கூட்டம் நடத்தும் போது 6 மணிக்கு கூட்டம் என்றால் வந்து உட்காருவார் சில நேரத்தில் காலையில் ஊழியக்காரருடைய ஸ்டடியில் 7 மணிக்கு வந்து உட்காருவார் வந்து உட்காந்த உடனே எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க அப்படிமார் வேற ஒரு பாட்டு வசனம் ஒன்று இருக்காது அந்த ஒரு வார்த்தையினாலும் 3/4 மணி நேரம் வேறு ஆவியில் நிரம்பிட்டே இருப்போம் இப்போது ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் சத்துருக்கள் வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார் இந்த ஒரு வார்த்தை மூலமாக கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தருகிறார் கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றி கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு பரிசுத்தாவின் வல்லமை கிடமளி விசுவாசிக்கருடைய உள்ளத்தில் இந்த அபிஷேகம் பலன் செய்கிறது ஆமே ரபல ஷபல பகதுட பலக சிராரிய பகதுட சௌத்ரம் 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 ஷபரபல பகதுடாரிய ஹalleluya hallelujah 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 ஆமென் இந்த புதிய நாளில் இந்த புதிய காலவேளையில் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார் கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு பிரதர் இங்கே சாட்சி சொன்னார் அந்த சாட்சியில் அவர் சொன்னார் ஒரு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வியாதியாக இருந்தார் அவருக்காக ஜெபிக்க சொன்னபோது இவர் ஒரு சென்டென்ஸ் பேசினார் அந்நிய பாஷையில் அந்த சென்டென்ஸ் பேசினதுக்கப்புறம் அவர் சும்மா ஏதோ பேசினது போல் இருந்தது கடைசியில் அவருக்கு சுகமாயிருச்சு பயங்கரமான வயிற்று வலி ஏதோ சுகமாயிருச்சு அவர் உடனே அவன் ஃப்ரெண்டு சொன்னார் நீ ஏதோ ஒன்று சொன்னியே அதில் எனக்கு ஹீலிங் கிடைச்சது போல் இருக்குது அப்படின்னு என்ன அப்படி நம்ம சொன்னோம் அவர் டைப் பண்ணி பார்த்தா அதில் ஒரு மீனிங் இருந்துச்சு அந்த வேதனையை வலியை போக்கக்கூடியதான ஒரு வார்த்தை
அதுபோல இந்த காலை வேளையில உனக்கே தெரியாமல் கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு ஒரு புதிய அந்நிய பாஷையை தருகிறார். புதிய பாஷையை பேசுங்கள். ரசன கதுனா சபகல மகதியனா சிரவலகன நவகர சபல வகதுடாரியே ஆலரபகத சபல வகதுடே. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நாம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது தேசத்துக்கு ஏதோ சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை கட்டளையிடுகிறார். யாரோ ஒருவருக்கு அல்ல. ஆமே சபால பக்கத்துட பலக்க சபாலியல பக்கத்துட தேவன் நமக்கு நேசித்து நமக்கு தந்த இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவிக்காக நாம் சோர்ந்து போகும் போதெல்லாம் நம்மை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்தி நம்மை ஆற்றி தேற்றுகிற இந்த அருமையான தேற்றவாளனுக்காக அந்த அன்பை ருசித்து அந்த அன்பை நேசித்து அந்த அன்பை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் அனாயிண்டிங் தந்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஆனால் 40 வருஷம் 50 வருஷம் கூட அபிஷேகம் பெறாதவங்க இருக்காங்க தெரியுமா? ஒரு விசுவாசி இருந்தார். அவர் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். ஒரு நாள் அவங்களுடைய சொந்தக்காரங்க யாரோ அவரை வந்து இந்த ஜோசியம் பார்க்குற இடத்துக்கு குறி கேட்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போன இடத்துல அங்கே இருந்தவங்க இவரை பார்த்து உங்களுடைய உச்சி முடியை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உச்சி தலையில் இருக்கிற முடியை ஏதோ புதுமையாக பார்த்து ஜாதகம் பார்த்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சி இவர் உச்சி முடியை கொடுத்துட்டார். அன்னிலிருந்து வாயை திறந்தால் அந்நிய பாஷையே வராது. ஸ்தோத்தம் ஸ்தோத்திரம் தான் வரும். ட்ரை பண்ணி அவர் பேசினாலும் வரவே வராது. எத்தனையோ வருஷமாச்சு. இப்படி இழந்தவர்கள் அநேகர், இன்னும் பெறாமல் இருக்கிறவர்கள் அநேகர். கர்த்தர் நமக்கு கிருபையாக இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். தாவீதே சொல்லுகிறான், பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவர் சொல்றார். அந்த நாட்கள் நிரந்தர அபிஷேகம் இல்லை, இப்படிப்பட்ட ஆவியனுடைய உதவி இல்லை. ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருந்தது. நமக்கு எடுக்கணும்னா எப்பயோ எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இம்மட்டும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்முடைய குறைகள் குற்றங்கள் பலவீனங்களை சகித்து கொண்டு நம்மை பலப்படுத்த முடியாத அவருடைய பலத்தினால் நம்மை நிறைத்து நாம் சோர்ந்து போக வரும்போதெல்லாம் அவர் நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு நம்மோடு கூட இருக்கிறாரே, சபையோடு கூட இருக்கிறாரே. சபை எடுத்துக்கொள்ளும் நாள் வரைக்கும் தடை செய்கிறவராக இதோ பொல்லாத வல்லமைகள் நம்மை தொடாதவாறு நாம் எல்லை மீறி போகாதபடிக்கு நம்மையும் கூட தடை செய்கிறவராக அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தாவியனுடைய வல்லமை பலன் அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தமிழ் பாட்டில் 3வது சரணத்தில் பாடினும் சத்ருவின் சதிவினைகள் அப்படி. சதினா என்ன? கண்ணி. இருக்கிறது தெரியாது. ஒவ்வொரு முறை இப்படிப்பட்ட ஆல் நைட் ப்ரேயருக்கு வரும்போது, யூத் கேம்ப்க்கு வரும்போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது எல்லாம் கண்ணி தெரித்தது நான் தப்பினேன் எப்படி என்று தான் நாம் வருகிறோம். இருந்திருந்தோம்னா பெரிய கண்ணியில் அகப்பட்டிருப்போம். இன்றைக்கு காலை வேளையில அந்த பெரிய பெரிய கண்ணிகள் தெரித்து கொண்டே இருக்கிறது. நாம் தப்பி பிழைத்து கொண்டே இருக்கிறோம். இதோ கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கண்ணி தெரித்தது நான் தப்பினேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you, Jesus. We love you. We praise you, Jesus. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்.
இப்பொழுது சில காரியங்களுக்கு சில ஒரு வேண்டுகோள் ஸ்தோத்திரமாக செலுத்தப் போகிறோம். முதலாவது, பொதுவாக ஒவ்வொரு நாள் காலையிலும் பிரேசிங் நடக்கும்போது நமக்கு ஒரு வழக்கம் உண்டு. நம்முடைய சபைகளில் இருக்கிற விசுவாசிகளுடைய பட்டியலை நாம் வாசிப்போம். ஆனால் இப்போ நிறைய சபையிலேருந்து வந்திருக்கிறோம், எல்லா லிஸ்ட்டு வாசித்தா சண்டே சர்வீஸுக்கு டைம் ஆகிடும். அதனால் நாம் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் உங்களுடைய சபைகளுடைய எல்லா விசுவாசிகள் யூத்ஸை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ண, அவர் அவருடைய சபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லா விசுவாசிகள், எல்லா வாலிபர்கள், எல்லா ஊழியக்காரர்கள், அந்தந்த சபையில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotram. நம் ஒவ்வொருவருக்கும் விரோதமாக பிசாசனுடைய சதி ஆலோசனைகள் உண்டு. நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் சேரும்படியாக அதே பெயர் நரகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, நரகத்திற்கு போகும்படியாக. ஆனால் அது அவன் பிசாசனுடைய கண்ணிகளில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அவனுடைய சதிக்கு நாம் இரையாகாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினால் எவ்வளவு பாதுகாப்பு வருமோ அவ்வளவு பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சத்துருவேன் சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தார். சத்துருவேன் சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தார். ஏற்றவரிதோ சத்தியத்தை சாற்றிடுவோ. ஏற்றவிதா இடவரிதோ சத்தியத்தை சாத்திடுவோ. சத்துருவே சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தார். சத்துருவே சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தார். ஏத்தனிதா இடவரிது சத்தியத்தை சாத்திடுவோ. ஏத்தனிதா இடவரிது சத்தியத்தை சாற்றிடுவோம். சத்தியத்தை சாற்றிடுவோம். சத்தியத்தை அத்துடாம் கலபா சிப்தனா மனம் துடாத்து அசப்து நிமிகள மங்கர அத்துடாம். Thank you Lord. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve. Thank you Lord. We thank you Jesus. We praise you. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே பாடுபடக்கூடிய ஆயத்தமும் இருக்கும். ஒருவரை நாம் நேசித்தால் அந்த நபருக்காக நாம் தியாகம் பண்ணுவோம். அன்பில் அப்படி ஒரு தியாக பகுதி உண்டு. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார், We are trying to love God with an inexpensive love. அப்படின்னு விலையற்றதான மலிவான ஒரு அன்பை கொண்டு ஆண்டவரை நேசிக்க பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மை நேசித்தது ஒரு விலை உயர்ந்த மதிப்புள்ள கிரயம் செலுத்தி நம்மை நேசித்தார். ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி அவர் நேசித்தார். நாம் அவரை திரும்பி அப்படி நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையால் நம்முடைய நன்மையை பார்க்காமல், நம்முடைய நலத்தை எதிர்பார்க்காமல், நமக்கு நஷ்டம் உண்டானாலும் ஆண்டவரை நேசிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஒரு நிமிடம் நாம் எல்லாருடைய கண்களை மூடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பினால் நிரம்பி ஆண்டவரை நேசிக்கும்படியாக நாம் இப்பொழுது கல்வாரியை தியானிக்க போகிறோம். இயேசு சிலுவையில் தொங்குகிறதான அந்த காட்சியை கண்களை மூடி மௌனமாய் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கும் பொழுது அந்த அன்பினால் நிரம்பினவர்களாக இயேசுக்காக நாம் கிரயம் செலுத்தி நேசிக்க ஒரு புதிய பலன் வரப்போகிறது. நமக்கு நஷ்டம் உண்டாக வேண்டும், அது நாம் அது அன்பாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட அன்பினால் பாடுபட்டு ஆண்டவரை நேசிக்க நம்முடைய உள்ளம் பொங்கும்படியாக ஒரு நிமிடம் கல்வாரியை தியானிப்போம்.
கண்களை மூடி அந்த காட்சியை பாருங்கள். இயேசு அவர் செய்த தவறுக்காக சிலுவையில் தொங்கவில்லை, நம் நிமித்தம் அவர் தொங்குகிறார். ஆனால் ஹி வாஸ் ரெடி ஃபார் இட். பரவாயில்ல, என் ஜனங்களுக்காக நான் மரிக்க போகிறேன், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் போகிறேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் நமக்காய் தொங்கினாரே, நாமும் மனப்பூர்வமாய் நம்முடைய சிலுவைகளை சுமந்து அவரை பின்பற்றுவோம், அவரை நேசிப்போம். ஆகையால் கிரயம் செலுத்தி நேசிக்க நமக்குள் அன்பு பெருக வேண்டும். Please subscribe my YouTube channel Songs of Praise. சபை நடத்திப்புக்காரரே, கர்த்தரை பலப்படுத்த முடியாய், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாக்க முடியாய், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாய், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்துக்குரிய பெரிய எழுப்புதலின் மழையை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பெரிய பயம் என்ன தெரியுமா, இன்றைக்கு பலத்த மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி நியூஸ்ல சொன்னாங்க, இதனால நிறைய பேர் வரல, எப்படி திரும்பி போறது அப்படின்னு. ஆனா ஆண்டவர், இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த சைட்ல இருக்கிற அந்த ரூஃப்ஸ்ல மழை பெஞ்ச பயங்கர சத்தம் கத்தணும் அப்படி அப்படி சத்தம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மழை பெய்யாதபடிக்கு இந்த இரவு முழுவதும் சாந்தமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இறங்கினார். அதற்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. நன்றி 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 இயேசுவே. Thank you Lord. Praise. ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Stotram 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 stotram. தொடர்ந்து வாலிபர் முகாமுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சபைகளில் நீங்க எல்லாம் குரூப் குரூப்பா சேர்ந்து ஜெபியுங்கள். ஒரு மூணு பேர் கிடைச்சா போதும். நீங்க சனிக்கிழமை ராத்திரி ஃபேத்தோம்ல தங்கி ஜெபம் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை நீங்க ஒரு டேட் செட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஃபேத்தோமுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்துவிட்டது, ஜெபிக்காவிட்டால் பெரும் நஷ்டம். இதுதான் நம்முடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு வரும்படியாக ஜெப வீரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்பொழுதும் திரும்பி வீடுகளுக்கு செல்லும் பொழுது கர்த்தருடைய சமூகம் நம்மை நடத்த வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். காலேஜுக்கு போனோம் வேலைக்கு போனோம்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. காலை இன்னைக்கு இன்னைக்கு கர்த்தர் இவர்களுக்கு எல்லாம் நல்ல பலனை ஆரோக்கியத்தையும் விழிப்பையும் தர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இனி காலம் இல்லை, எக்காலம் துணிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மாரநாத்தா மாரநாத்தா என்கிறதான அந்த பெல் நமக்குள்ள அடிக்க வேண்டும். அந்த ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அல்லேலூயா ஜெபனும். நல்ல பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட கிருபையுள்ளதான தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்டதான இரவு ஜெபங்களை நீர் ஆயத்தமாக்கி தந்தபடியால் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீ தெரிந்து கொள்ளப்பட்டதான இந்த சிறு மந்தையை கொண்டு வந்தபடியால் சேர்த்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்டதான சிறு மந்தையை பார்த்து பயப்படாதே சிறு மந்தையே என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் குறித்த நேரத்திற்கு இங்கு வரவும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பிற்கு ஆண்டவரே எங்கள் ஜீவத்தில் நடக்கவும் ஆண்டவரே அபிஷேகத்தின் பகுதியினால் ஆண்டவரே எங்களை நிரப்பினபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கேட்டதான சாட்சிகள் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மறுரூபத்தை உண்டாகினால் ஸ்தோத்திரம் சாமி. வந்ததான ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளேயும் சகோதரிக்குள்ளேயும் ஆண்டவரே நீ செய்ததான பெரிய ஆண்டவரே மனந்திரும் முதலின் காரியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் கேட்டதான சத்தியத்தில் கூட ஆண்டவரே நீர் எங்களோட பேசினபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நாங்கள் எங்கேயோ போயிருந்த ஆண்டவரே,
மீண்டுமாய் எங்களை ஸ்தானத்திற்கு வர உதவி செய்தரே ஆண்டவரே. எங்களை சபை மீண்டுமாய் ஸ்தானத்திற்கு வர உதவி செய்தரே. எங்களுடைய வாலிபர்கள் எங்களுடைய விசுவாசிகள் அத்தனை பேரும் மீண்டுமாய் எங்களுடைய ஸ்தானத்துக்கு வர உதவி செய்தரே ஆண்டவரே. நாங்கள் அநேகர்கள் ஜெபிச்சோம் ஆண்டவரே, தேசத்திற்காக நடத்திப்புக்காரங்களுக்காக விசுவாசிகளுக்காக வாலிபர்களுக்காக ஜெபிச்சோம் ஆண்டவரே. நீரே பெறப்படுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் புறப்பட்டு போகும்போது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி என்று சொன்ன வசனத்தின்படியாக ஆண்டவரே எங்களை நீர் கொள்ளை நோயாய் அனுப்பிடுபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் பார்க்கிறவர்கள் நாங்கள் பேசுகிறவர்கள் அத்தனை பேரிடம் இயேசுவை பற்றி சொல்ல எங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தின் ஆவியை தந்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரமாய் வரப்போகிறதான ஆண்டவரின் யூத் கேம்காய் ஸ்தோத்திரம். அதன் அடுத்ததான பிரசுத்தவங்களை பலப்படுத்தும் சாமி. ஆசீர்வதி நம்முடைய வருகையிலையும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இப்போது திரும்பி போகிறதான நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். திரும்பி போயிட்டு ஆண்டவரே கல்லூரிக்காகவும் வேலைக்காக போகிறவர்களை பலப்படுத்தி விழிப்பினாவை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய உங்களுடைய அந்த ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம முடிக்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் பாக்ல ப்ரேயர் ரிக்வஸ்ட் போட்டிருப்பீங்க. கர்த்தர் அந்த எல்லா ரிக்வஸ்டை பொறுப்படுத்து அந்த வேண்டுகோள்களுக்கேற்ற ஒரு உத்தரவளித்து ஏற்ற நேரத்தில் சமயத்துக்கேற்ற சகாயராக அவர் எல்லாவற்றையும் வாசிச்சிருக்கிறார். எங்களுக்கு அது ஒரு ரிக்வஸ்ட் கூட நாங்கள் படிக்கலை, ஆனால் ஜீசஸ் படிச்சிருக்கிறார். நீங்கள் எழுதினை அவர் வாசித்திருக்கிறார். அது குறித்த காலத்தில் அவர் பதில் அளிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இங்கே வந்திருக்கிற எல்லா வாலிபர்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவரும் மட்டும் இருப்பதாக. ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை நேசித்து 3 அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய ஆலயத்தின் கொழுமையினால் நம்மை இன்றைக்கு திருப்தி ஆக்கினார். அதற்காக அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah!